இன்று தமிழகம் முழுவதிலும் தமிழகத்திலே நம்பிக்கை நட்சத்திரம் அடையாள மீட்பு போராளி எங்கள் குலசாமி டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி, நான் சார்ந்த நெல்லை மேற்கு மாவட்டத்தின் சார்பாக இன்று எங்களுடைய குலசாமி டாக்டர் ஐயா அவர்கள் எடுத்திருக்கின்ற ஒரு வரலாற்றில சிறப்பு மிக்க இமானுவேல் சேரனார் பெயரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களே, நகரணி மாணவரணி சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினம் தமிழகத்திலே என்ன நடக்கிறது என்று சொன்னால் யாருக்கும் எந்த தலைவருக்கும் யாருக்குமே அடையாளம் கிடையாது, வரலாற்றில் இடமே கிடையாது. எங்கள் தலைவருக்கு பின்னால் நாங்கள் இரவு மாலாக சொன்னாலும் சொல்ல முடியாது, அவ்வளவு அடுக்கடுக்கான அடையாளத்தோடு நாங்கள் போராட்டங்களை கடந்த 30 ஆண்டு காலமாக இங்கே மறைந்த மாவீரன் இமானுவேல் சேரனாருக்கு பேசூட்ட வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்களை எங்கள் தலைவர் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்பது உங்களிடம் பணம் கொடுத்து கேட்கவில்லை, உங்களிடம் பதவிக்காக கேட்கவில்லை. எங்கள் மூதாதையருடைய இடம் கிட்டத்தட்ட 1000 கணக்கான ஏக்கர் நிலங்களை எங்கள் தேவேந்திரகுல மேலாளர்கள் இந்த விமான நிலையத்திற்கு தானமாக வழங்கி இருக்கிறார்கள். தமிழகத்திலே பல பேர் பல காசு கொடுத்து பட்டங்களும் பதவிகளும் வாங்கி கொண்டிருந்தார்கள், நாங்கள் அப்படியல்ல. உண்மையிலேயே விமான நிலையத்திற்கு உரிமைக்காக போராடி உயிர்நீத்த இமானுவேல் தேவனுடைய பெயர் சுட்டுவதற்கு என்ன தயக்கம் என்று தெரியவில்லை. எங்களது தலைவர் எடுக்கின்ற போராட்டம் எந்த போராட்டமும் இதுவரை வெற்றியாக தான் இருக்கிறதே தவிர தோல்வி என்ற வரலாறே கிடையாது. ஏன்னா கடந்த காலங்களில அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் அறிவித்தார்கள், ஆர்ப்பாட்டம் கூடுத்து வந்திருக்காங்க, விவசாயிகளை சித்தாந்த உண்ணாவிரத்துல கலந்திருக்காங்க. நாங்கள் உண்மையிலேயே விவசாயிகளை செய்யக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்கள். எங்களுக்கு நாங்கள் கேட்பது இந்த சமீபத்தில் தலைவர் 31ஆம் தேதி சொன்னாங்க, இந்த மாதிரி உண்ணாவிரதம் அறிவிச்சாங்க. கடந்த 10ஆம் தேதி தமிழகத்தில் மிகப்பெரிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட செயலாளரை நீங்கள் அனைத்து மாவட்டங்களிலும் எங்கள் தலைவர் அக்டோபர் 6 டிசம்பர் 6 டெல்லியிலே கூட்டினாலும் இமானுவேல் சேரன் பெயரை அறிவிக்காமல் நாங்கள் விடவே விட மாட்டோம். ஏன்னா எங்கள் தலைவர் சொன்ன கோரிக்கையை கோடு போட்டால் ரோடு போடக்கூடிய புதிய தமிழகத்துடைய லட்சவரத்தை கொண்டவர்கள் அமைச்சிருக்காங்க. யாருமே சாதாரண புதிய தமிழகத்துடைய உறுப்பினர் யாருமே இருந்த கட்டளைக்கு நாங்கள் கிராமந்தோறும் சென்று இல்லந்தோறும் சென்று வருகின்ற போராட்டங்களில் இந்த இமானுவேல் தேவேந்திரர் பெயரையும் தேவேந்திரகுல மேலாளர் பெயரையும் அறிவிக்காமல் விடமாட்டோம் என்று சொல்லி புதிய தமிழகம் நடத்துகின்ற போராட்டம் இறுதியில் வெற்றி வடிவமே உண்டு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுப்பிரமணியம் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் வீரத்தோடும் இங்கே மாபெரும் உண்ணாவிரத்தினுடைய தலைவர் தானே தலைவர் தங்க தலைவர் டாக்டர் ஐயாருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி இங்கே உண்ணாவிரத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற எனது ரத்தத்தின் ரத்தமான என் சொந்தங்கள் அனைவருக்கும் தேவேந்திரகுல மக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கத்தை உரித்தாக்கி இந்த உண்ணாவிரம் தேவேந்திர குலத்தினுடைய விடிவெள்ளி தியாகி இமானுவேல் சேரனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று 30 ஆண்டு காலமாக இந்த தேவேந்திர மக்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற இது ஒரு கடைசி கட்ட உண்ணாவிரம். இந்த தேவேந்திர நம்ம தேவேந்திரனுடைய விடிவெள்ளி தியாகி இமானுவேல் சேரனுக்கு மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட நிலையம்தான். இந்த புதிய தமிழகம் அடிச்சா புரட்டி புரட்டி அடிப்போம் என்றும் மக்கள் அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். ஆனா அடி விழுந்தா 4வது பக்கமும் கிழியும் என்பதும் இந்த நாட்டுக்கு தெரியும். ஏன்னா தேவேந்திர கூட்டமைப்பா இருந்தா இதுக்குள்ளே காரியத்தை சாதிச்சிருக்கோம். ஆனா புதிய தமிழகம் தலைவர் எங்கெல்லாம் கையை கட்டி போட்டிருக்காரு வன்முறை எல்லாம் மத்த காட்சியே இந்த திமுக அதிமுக அவன் இவன் கட்சியை விட
தெளிவான ஒரு கட்சி, சிந்தனையான ஒரு கட்சி, நேர்மையான நியாயமான கட்சி இந்த புதிய தமிழகம். தமிழகத்தை புறந்தள்ளி வீழ்த்தி விட்டு புதிய தமிழகத்தை படைப்போம் என்று 20-21 ஆண்டு காலமாக என்னுடைய தாலை தலைவர் தங்க தலைவர் தாக்கரையாருடைய கொள்கையின் அடிப்படையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய ஒரு தேவேந்திர மக்களுக்கு என் வீட்டுக்கு பிஎஸ்சிங்கிறவங்களும் வைப்பேன். ஊராங்கராட்சி நன்மையா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆளுதவனும் சரி ஆண்டவனும் சரி நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்த ஆள புரிந்த புதிய தமிழகம் நீ நினைக்க அடுத்த ஆட்சிக்கு முதல்வரா வந்தவனா நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவோம். கொஞ்சம் வராம தான் தரடா நீ ஆத்துவ விட்டுவோமா நாங்க தேவைன்ற ஒரு காலமும் ஒண்ணு விட மாட்டோம். நினைப்பு உன நினைச்சுக்கிட்டடாக்க நான் அடுத்து நான் தான் நான் தான் நீ கனவு நம்ப உன் கனவு தவிடு முடியாக இயற்று உடைத்து உள்ள ஊற விட்டு காயம் நடக்கூடிய சக்தி திறமை இந்த புதிய தமிழக கட்சிக்கு இருக்கிறது என்பதை நீ உணர்ந்துருவ சீக்கிரம் உணர்ந்திருப்ப உணர போற. அது மட்டுமல்ல நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்கள் எசி என்ற போர்வை ஒரு சாக்கடையில் தேவேந்திரன் வந்து இந்த நாட்டையும் இந்த மண்ணையும் ஆண்டவர்கள் ஆதி காலத்துடைய இந்த மண்ணுக்கு மூத்த மகன் தேவேந்திர மக்கள் அப்படிப்பட்ட மக்களை எசி என்ற பட்டியலை சேர்த்து எங்களை கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார். யார் யாருக்கோ என்னமோ செய்தான் இந்த நாட்டை ஆண்டவன் இந்த மண்ணை ஆண்டல இந்த மண்ணுக்கு சொல்லக்கார தேவேந்திரனுக்கு தேவேந்திர மீத அடையாளத்தை கொடுத்தவனுக்கு என்னடா தயக்கம் தயக்காத உடனடியாக எங்களுக்கு தேவேந்திர வேளாளர் என்று அரசாணை உடனடியாக பிறப்பிக்க வேண்டும். மதுரை விமான நிலையத்துக்கு தேவேந்திர உலகத்துடைய விடிவெள்ளி தியாகி இமானுவேல் சருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு புதிய தமிழகத்தினுடைய தாலை தலைவர் ஐயா அவர்களுடைய எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் நெல்லை தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொள்வோம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் வழக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். செல்லப்பா அனைவருக்கும் வணக்கம். தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க வலியுறுத்தி மாபெரும் கண்டன உண்ணாவிரதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. டாக்டர் ஐயா அவர்களின் உத்தரவிட்டால் இன்றும் ஒரு மாத காலத்திற்குள் மதுரை விமான நிலையத்துக்கு தியாகி இமானுவேல் பெயரை சூட்ட விடுவார்கள். காரணம் என்னவென்றால் புதிய தமிழகத்தினுடைய தொண்டர்களை டாக்டர் ஐயா அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் தேவேந்திரகுல மக்கள் சாதாரண மக்கள் அல்ல, ராணுவ பயிற்சி உடையவர்கள் என்பதை மற்றார் உணர வேண்டும் என்பதே. சாதாரண மக்கள் அல்ல, ஏறுபிடித்த கை மட்டுமல்ல, போர்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆகையால் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தியாகி இமானுவேலுடைய பெயரை சூட்டுவதற்கு மத்திய அரசும் மாநில அரசும் முன்மைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்து ஐயா இருக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் நெல்லை மத்திய மாநிலத்தின் சார்பாக பெருந்திரளாக கலந்து கொண்டு ஐயாவுக்கு கலந்திருப்போம் என்று கூறி வாய்ப்பு கண்ண உறுதி கூறி விரைவுபடுகிற. நன்றி வணக்கம். நடராஜ் தேவேந்திர குலத்தின் விடிவெளியாக தேவேந்திர குலத்தை இந்த மக்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற நம் இனமான தலைவர் ஐயா அவர்களை வணங்கி மதுரை மாவட்டத்தின் தியாகி இம்மானுவேல் சேகரனார் அவர்களின் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுவதற்காக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நெல்லை மாவட்டத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற காலகட்டங்களில் நமது ஐயா அவர்களின் முடிவுக்கு ஏற்ப
தேவேந்திரபுர மக்கள் இந்த விமான நிலையத்திற்கு பசு ஓடாது எதுவும் ஓடாது ஐயா அவர்கள் நமக்கு கட்டளையிட்டால் இந்த மக்கள் இன்று கூட அந்த முடிவை எடுக்க தயாராக இருக்கின்றோம். காரணம், இது தானாக வந்த கூட்டம், காசு கொடுத்த கூட்டம் அல்ல, இது காசுக்காக மானத்தில் இருக்கிற இந்த சமுதாயம் அல்ல. ஒன்று கூடி ஒற்றுமையாக ஐயா அவர்கள் இன்று கட்டளையிட்டால் ஒரே ஒட்டுமொத்தமாக இந்த தமிழகத்தை சந்திக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் படைத்த இந்த தேவேந்திரபுர மக்களின் விடுதலை பெற்ற தலைவர், விடுதலைக்காக தேவேந்திரபுர விடுதலைக்காக போராடுகின்ற நம் தலைவர் அவர்கள் கட்டளைக்கு ஏற்ப நாம் நடப்போம். ஆனால் இப்படை துறக்கின் தமிழகத்தில் எந்த படையும் இப்படை வென்றால் எப்படி வெல்லாது, எந்த படையும் துறக்காது. அப்படி இந்த முறையில் தலைவர் அவர்கள் நமக்கு கட்டளையிடுவார். யாரும் பெயர் சூட்ட வேண்டாம், மத்திய மாநில அரசும் நமக்கு பெயர் சூட்ட வேண்டாம். அப்படி சூட்ட வேண்டும் என்றால் தலைவர் அவர்கள் மே 6 விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கின்ற அந்த மாபெரும் மாநாட்டில் இந்த பெயரை தலைவர் அவர்களே சூப்பார். அதற்கு தேவேந்திர மக்கள் ஒட்டுமொத்தமாக இருந்து ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம் என்று கூறி நெல்லை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஐயா அவர்கள் எங்களுக்கு எந்த கட்டளையிட்டாலும் நாங்கள் உடனடியாக செய்து முடிக்க தயாராக இருக்கிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டவர் மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நடத்துகின்ற எங்கள் தானு தலைவர் எங்கள் தங்கம் கோவை தந்த தங்கம் டாக்டர் ஐயா அவர்களே, இந்த உண்ணாவிரதத்திற்கு வருகை தந்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் அவர்களே, மாநகராட்சி பொறுப்பாளர் அவர்களே, பேராட்சி ஒன்றிய அனைத்து பொறுப்பாளர்களையும் முதற்கண் வருக வருக என்று வரவேற்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய சமுதாயத்தினுடைய தியாகி இம்மானுவேலுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்று ஐயா அவர்கள் ஆணையிட்டபடி இன்று நம்மெல்லாம் கூடி இந்த உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கின்றோம். இதுவே கால கட்டாயம். நாம் இந்த ஐயா சொல்ல ஆணையப்படி இந்த உண்ணாவிரதத்தை முடித்து இந்த தியாகி இம்மானுடைய பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு வைக்க விடாமல் நாம் வந்து சேர்க்கிறோம். நம்முடைய தியாகி இம்மானுடைய பெயரை சூட்டாமல் நாம் விட்டுவிட்டோம். ஆனால் நம்முடைய பேர குழந்தைகள் பேத்திகளெல்லாம் கேட்பார்கள், நீங்கள்லாம் இருந்து எதுக்கு இருந்தீங்க, யார் இம்மானுடைய பேரை இந்த விமான நிலையத்திற்கு சூட்டாமல் விட்டுட்டீங்க, சரித்திரத்தை மறைச்சியே நம்ம பேரும் பேத்திகளை நம்மளை எதிரி கேட்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இங்கே இருக்கின்றோம். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு அரசு உயர்நிலை பள்ளி அல்லது அரசு மேல்நிலை பள்ளியெல்லாம் சில இடங்களில் தொடங்குவாங்க. அது தொடக்கப்பள்ளியாக இருந்து நடுநிலைய பள்ளியாக இருந்து அரசு உயர்நிலை பள்ளியாக மாறி அரசு மேல்நிலை பள்ளியாகவும் மாறும். அந்த நேரத்தில் அந்த ஊரில் உள்ள முக்கிய பிறவூர்கள் அந்த அரசு உயர்நிலை பள்ளிக்கு அரசு மேல்நிலை பள்ளிக்கு இடங்களை கொடுத்து உதவார்கள். உடனே அரசும் அந்த இடம் கொடுத்தக்கூடிய பெயரை முன்னிறுத்தி வைத்து அதுக்கு பின்புதான் அரசு மேல்நிலை பள்ளி என்று பெயர் வைப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த ஊர் பெருமுக கொடுத்த அந்த இடத்தை அர்ப்பணித்தனால அவர் பெயரை சேர்த்து வைப்பது அரசு வழக்கம். உதாரணமாக இப்போ இங்கே தென்காசி எடுத்துக்கொண்டீங்கன்னா, தென்காசியிலே ICI அரசு மேல்நிலை பள்ளி ஒரு பெரிய பள்ளி இருக்கு. அந்த அரசு ICI மேல்நிலை பள்ளி ஏன்னு சொல்கிறாங்கன்னா, ஐசி ஈஸ்வரம்பிள்ளை என்பவர்கள் அந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவருடைய பெயரும் சேர்த்து அரசு வந்து ICI அரசு மேல்நிலை பள்ளி என்று வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பாவூர் சத்திரம்னு உள்ள இருக்கு. அந்த பாவூர் சத்திரத்தில் கேட்ட பார்த்தோம்னா தாதி சொக்லால் அரசு மேல்நிலை பள்ளி என்று பெயர் வைத்திருக்காங்க அரசு. காரணம் என்னன்னா, அந்த தாதி சொக்லால் என்ற நிறுவனம் அந்த இடத்தை அந்த அரசு மேல்நிலை பள்ளிக்கு தானமாக வழங்கியிருக்கு. அப்ப அந்த பேரெல்லாம் வைக்கக்கூடிய அந்த அரசு நம்முடைய மூதாதையர்கள் பல ஏக்கர்களை கொடுத்திருக்கிறார்கள் இந்த விமான நிலையத்திற்கு.
தியாகி இம்மானுவேலுடைய பெயரை வைக்க மறுக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. மற்ற சமுதாயத்தில் உள்ளவங்க கொடுத்ததுக்கெல்லாம் பெயரை வச்சு அந்த பள்ளிகளுடைய பேரை சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அப்ப நாமெல்லாம் ஒன்று இறக்கி இந்த போராட மாட்டோம் என்ற அவங்க நம்பிக்கை. அதனாலதான் நாம வந்து அந்த பெயரை வைக்கிறதுக்கே அவங்க தயங்கிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்ம ஐயா அவர்கள் உத்தரவு படி ஆணையின் படி எது கெடுத்தாலும் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனாலும் இவங்க அரசு வந்து அதை சாய்ப்பு செய்தி சாய்க்கவில்லை. எனவே ஐயா அவர்கள் இந்த போராட்டத்தை திரும்பவும் அறிக்கும் பொழுது நாம் இந்த விமான நிலையத்திற்கு நிச்சயமாக தியாகி இம்மானுவேல் பேரை மத்திய மாநில அரசும் சேர்ந்து கட்டாயம் வைக்க வேண்டும் என்று நம்ம திரும்பவும் வரக்கூடிய சூழ்நிலையில் உருவாக்கி இருக்கிறேன். கடந்த காலத்தில் பாருங்க, இந்த அரசு வந்து அனைத்து போக்குவரத்து கழகத்திற்கும் சுதந்திர போராட்ட வீரர்கள் அல்லது மற்ற தலைவர்கள்லாம் பேரெல்லாம் வச்சாங்க. அப்போம்னா ஒரு கட்சியும் ஒன்றுமே சொல்லணும். நம்ம வீரன் சுந்தரலிங்கனார் பேர் வச்ச உடனே அவங்க ஆதரவு வரும் பாருங்க. வீரன் சுந்தரலிங்கம் கேட்டு அவங்களுக்கு ஒரே பயம். அந்த வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் ஆரம்பித்து வச்ச உடனே அதை எதிர்க்கிறாங்க அரசு மறுக்கிறது. அது எந்த அரசியல் கட்சியாவது வீரன் சுந்தரலிங்கனார் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அவருடைய பேரை வச்சா என்னன்னு யாராவது மறுத்து வச்சாங்கன்னா சொல்லவே செய்யும். ஆனா அந்த கட்சியிலேயே நம்ம வந்து சில பேர் ஒரு புள்ளி மாதிரி இருக்கிறது வெட்டக்கடான ஒரு செயலாகவும் இருக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த கமிட்டி கூட்டத்தில் பேசி எங்களுடைய வீரன் சுந்தரலிங்கனாருடைய பேரை சூட்டவிடே என்றால் எந்த தலைவருடைய பேரை சூட்டு விட மாட்டோம். நம்ம தலைவருடைய ஆணையின் வழிதான் அனைத்து மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு பேரையும் எடுத்தாங்க, போக்குவரத்து கழகத்தினுடைய பேரையும் எடுத்தாங்க. அப்ப நம்ம சும்மா விட மாட்டோம்னு தெரிஞ்சிருந்தோம். இப்ப மதுரை மாநிலத்திற்கு ஏன் நம்ம வீட்டு சுந்தரிங்க பேரை அவர்கள் உடனடியாக வைக்க வேண்டும். எனவே திரும்பவும் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். ஏன் இம்மானுவேல் சேகரன் பெயரை வைக்காமல் நாங்கள் விடமாட்டோம். எந்த அரசும் வந்தாலும் சரி, அது மத்திய அரசாலும் சரி, அது நடவு அரசாலும் சேர்ந்து நாங்கள் வைக்கும் வரை தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குணம் வீரமும் வீரமும் எம் இனத்தின் இரு கண்கள். கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி முதல் குடி மண்ணின் பூர்வீக குடி. நெல்லின் மக்கள், சொல்லின் மக்கள், மலையின் மக்கள், மருதநில மக்கள், சேட்டுக்கால் செல்வர்கள், செங்கல் முதலுடையினர், உவேந்தர்கள் வழிவந்த தேவேந்திரர்கள், கலங்கிக்கால் காவலர்கள், வேந்தன் மரபினர்கள், வீர வீர தேவேந்திர குல சமுதாயத்தை சார்ந்த அக்குணை நல்லுள்ளங்களுக்கும் மாபெரும் உண்ணாவிரதத்தின் வாயிலாக வீரம் செறிந்த இந்த மண்ணில் நன்றி பாராட்டி இந்த சமூகத்தின் அடையாளமாய் இந்த சமூகத்தின் அரசியலாய் இந்த சமூகத்தின் விடுதலைக்காகவே அழும் பகலும் அயராலும் பாடுபட்டு வளர்த்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டு செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற நம்மளுடைய அருமை தலைவர் ஒரு வார்த்தையில் சொல்லியா மகிழ முடியும். நான் வரலாற்று மாணவன் என்கின்ற அடிப்படையில் வரலாற்றில் கிமு கிபி என்பார்கள், கிறிஸ்து பிறப்புக்கு முன்பு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பு என்று. தமிழக வரலாற்றில் நம்மளுடைய கிபி கிமு என்பதை இங்கே குறிப்பிருக்கின்ற தேவர்கள் வேளாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்கள், கிமு என்றால் ஐயா மன்னிக்கவும் உங்கள் பெயர் உச்சரிக்கின்றேன். கிருஷ்ணசாமிக்கு முன்பு தேவர்களை துன்புறுத்தி கேட்பதற்கு யாரும் இல்லாத அனாதையாக இருந்த தேவேந்திர குல வேளாளர்கள் இது கிமுக்கு முன்பு. சகோதரர்களே, கிபி கிருஷ்ணசாமிக்கு பின்பு
1995 சம்பவங்கள். ஒரு தொலைபேசி வாயிலாக தலைவரின் காதுக்கு செல்கிறது சகோதரர்களே. எந்த அந்த மாவட்டத்திற்குள் எவரும் உடைய முடியாத கட்டுப்பாடுடைய அரசு இயந்திரங்களை உடைத்தெறிந்துவிட்டு நம்மை வந்து பாதிக்கப்பட்ட நம்மை பாதுகாக்க யாரேனும் வரமாட்டார்களா என்று தவம் இருந்த அந்த கொடியங்குளம் கிராமத்திற்கு அவதார புருஷனாக தோன்றியவர் தான் கிருஷ்ணசாமிக்கு பின்பு தேவேந்திரர்களை உதைத்தால் சமூகத்தை உதைக்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, துன்புறுத்தவும் முடியாது, இது சொன்னால் அவர்கள் இழிவுறுத்தவும் முடியாது என்று ஆதிக்க வர்க்கங்கள் குலைநடுங்கினார்களே சகோதரர்களே. சாதாரணமாக அல்ல, அடக்குமுறைகளை மீறி அந்த கிராமத்தை பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு தன்மையை விரிவாக்கி அதை சென்னை உயர் நீதிமன்றத்தில் அதை காட்சிப்படுத்தப்பட்டு சர்வதேச அளவில் மனித உரிமை மீறல் கொடியங்குளத்தில் நடந்திருக்கிறது. அந்த பாதிப்பு பதிவை உலகில் வைத்து சென்ற உத்தமர் டாக்டர் ஐயா. ஆனால் இன்று சில புழுவுரிமைகள் டாக்டருக்கு இப்பொழுதுதான் தேவேந்திரர்கள் மீது பற்று வருகிறது என்று சில புழுவுரிமைகள் சொல்வதற்கு ஒரு உதாரணம் என்னவென்றால், சகோதரர்களை தெரிந்து கொள்ளுங்கள், 10/4/1905 தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு நிறுவனர் டாக்டர் ஐயா. அன்று இதே உணவு மாதிரி உண்டாவிடத்தில் டாக்டர் ஐயா சொன்ன கோரிக்கை தீர்மானம் என்னவென்றால், முதல் தீர்மானம் காலாடி பன்னன் பள்ளன் மாதிரியார் தேவேந்திர குலத்தான் கூப்பன் என்கின்ற 7 உட்பிரிவுகளை தேவேந்திர குல வேளாளர் என்று அரசாணை பிறப்பிக்க வேண்டும். 2, தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தனி ஆலயம் அமைக்க வேண்டும். என்னது? தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு தனி ஆலயம் அமைக்க வேண்டும். 1995 தேவேந்திர கூட்டமைப்பு நடத்தப்பட்ட மாபெரும் முன்னாள் நிகழ்வு தேவேந்திரகுல வேளாளருக்கு தனி இடம் ஒதுக்கீடு வழங்கப்பட்டது. எப்படி தனி இடம் ஒதுக்கீடு? நான் கேட்கிறேன் அந்த முன்னர்களை, நான் கேட்கிறேன் அந்த தற்கொலையை. 1995 தேவேந்திர குல வேளாளர்கள், இது அது தேவேந்திர குரல் இல்லையா? அது மட்டுமா? தேவேந்திர குல வேளாளர்கள் விடுதலை, தியாகி இமானுவேல் சேகரனார் இறப்பு பிறப்பை அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும். அந்த கோரிக்கை அந்த உண்ணாவிரதத்தில் தீர்மானம் வைக்கப்பட்ட கோரிக்கை. இன்று சமூக வலைதளங்களில் தியாகி உணர்வு சேகரன் யார் கேட்கிறார்கள் திட்டுக்குறிகள் சொல்கிறேன் சகோதரர்களே, நீங்களும் தயவு செய்து பதிவு செய்து கொள்ளுங்கள். தியாகி இமானுவேல் சேகரனார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் அருகில் சொல்வர்கள் கிராமத்தில் ஆசிரியர் வேதநாயகம் ஞானசுந்தரி பெற்றோர்களுக்கு அருமை தமிழ் புதல்வனாக பிறந்த புதன் மகன். ஆசிரியர் வேதநாயகம் இந்திய தேசியத்தின் மீதும் இந்திய நாட்டின் மீதும் பட்டு கொண்டவர். ஆசிரியர் வேதநாயகத்திடம்தான் இமானுவேல் தேவேந்திரர் ஆரம்ப கல்வி கற்றார். தன் தந்தையிடம் என்ன கற்றார்? ஆங்கிலேயர் ஆதிக்கமும் ஆங்கிலேய ஏகாதிக்கமும் இந்திய நாட்டில் தலைவரை தாய்கிறது. மகளே, இந்த விடுதலைக்கு உன்னை நீ இருந்து கொள்ள வேண்டும் என்று வளர்த்தார். அப்படிதான் வளர்ந்தார். சகோதரர்களே, இளைஞர்களே, தப்பாக புரிந்து கொள்ள வேண்டாம். 19 வயதில் நம் இளைஞன் என்ன செய்வான்? பெண்கள் பின்னாடி சுற்றுவான். நம் இளைஞன் சொல்ல தலைவர், உலகத்தில் இருக்கிற எல்லா இளைஞர்களும் 19 வயதில் என்ன செய்வார்கள் என்றால், அந்த இளமை பருவத்தில் என்கின்ற இனக்கவர்ச்சியில் ஏதாவது ஒரு பெண்மணி பின்னால் காதல் கடிதங்களையும் ரோஜா பூக்களையும் கொண்டு அலைகின்ற பருவம் 19 சகோதரர்களே. அப்படி இல்லை என்றால் அந்த பருவத்தில் போல
பத்தொன்பது வயதில் என்ன செய்தார் தெரியுமா? தமிழகத்தில் எல்லா தேநீர் கடைகளிலும் இருக்கின்ற என்னமோ செய்திருக்கின்றோம், அதை வெக்க கேடு. அதனால்தான் நான் புரிந்து கொண்டேன், இந்த சமூகத்திற்கு விடுதலை அல்ல, ரோடு மாறு இளைஞருக்கு முன்மாதிரியாக இருக்கின்ற யாயி இமர்வில் சேகரமா ஒரு ரோல் மாடல். அதே போன்று 22 வயதில் 1942 சகோதரர்களே வெள்ளையரே வெளியேறு இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி 22 வயதில் ஈடுபடுத்தி 3 மாதம் சிறை சென்றனர். 3 மாதம் ஆங்கில ஏகாதிபத்திய சிறை கொடுமையை தாங்கிக் கொண்டவர் தான் இம்மானுவேல் தேவேந்திரன். 22 வயதில் அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் கூட சேர முடியாமல் தாயத்தை திருத்துக் கொள்வதற்காக இந்திய ராணுவத்தில் பணிபுரிகிறார். 1956 வயதில் ராணுவத்தில் இருந்து வருகிறார். இங்கே ஜெயலலிதர்களை இருவருக்கும் அடித்து துன்சம் செய்கிறார்கள். அதை கண்டு சமூக மக்களுக்கு பாதுகாப்பதுதான் முதல் விடுதலை என்று இம்மானுவேல் ஜெயலலிதர் தனது ராணுவ பணியை திறந்துவிட்டு 26 வயதில் கொடுமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். 26 வயதில் தீண்டாமை ஒழிப்பு மாநாடை நடத்தினார். அந்த ஒழிப்பு மாநாடு தான் தென் தமிழகம் மீண்டும் தேவேந்திரர்களை அரசு வடிவமாக துணிக்க விட்டது. அதை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் 1957 சேர்ந்து ஒரு மாவீரனை கணசுவாமி ஆப்படி விட்டு பின்னண்டையை அடித்து படுகொலை செய்தார்கள். 33 வயதில் சகோதரர்களே இப்போது சொல்லுங்கள், தியாகி இமானுவேல் சேகரன் பெயரை சின்ன உடைப்பு கிராம தேவேந்திர குழார் வேளாண் வாழ்வாதாரத்திற்காக சிறை சிறைய வைத்திருந்த நிலத்தை இந்த நாட்டின் நலனுக்காக பாரி வழியில் வழிவந்தவர்கள் என்பதற்காக நன்கொடை வழங்கிய அந்த இடத்தில் தியாகி இமானுவேல் தேவேந்திரன் பெயர் சூட்டுவாய். நாம் ஓயப்போவதில்லை, நாம் தலைவரும் ஓயப்போவதில்லை என்பதை சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூன்றுமுனை மன்சூர் இதே தமிழகத்தின் நிறுவனத்தினர் டாக்டர் ஐயா அவர்களும் சமூக போராட டாக்டர் அவர்களை வணங்கி உரை ஆரம்பிக்கிறேன். இங்கு கூடியிருக்கும் எனது தொப்புள்கூடியவரான தேவேந்திர சோதர்களுக்கு முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக அமைந்த மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்கள் மற்றும் கழக போராளிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சமூக நீதி போராளி இந்த அர்த்தம் என்ன, நான் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த என் பேர் மன்சூரி. ஒரு முஸ்லிம்கள் ஒரு பட்டச்சலர் கூட ஆக முடியாது. ஆனால் புதிய டாக்டர் ஐயா அவர்கள் மாவட்ட செயலாளர் வைத்து அளவு பார்த்தார்கள். அது எந்த கட்சியிலும் இல்லை, அதுதான் சமூக நீதி போராளி டாக்டர் ஐயா என்பார்கள். அதாவது 1998 முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்காண்டி தமிழக அரசால் போடப்பட்ட புனோ சட்டம் என்ற சட்டத்தை இஸ்லாமியர்காடி டாக்டர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் 100 இடங்களில் பொதுக்கூட்டம் நடத்தினார்கள். அதில் 56வது இடம் விருதுநகர் மாவட்டத்தில். இந்த போடோ சட்டம் ரத்து செய்யப்பட்டது. ஏனென்றால் டாக்டர் ஐயாவின் பயந்துதான் இந்த சட்டம் ரத்தப்பட்டு முஸ்லிம்கள் பாதுகாப்பாட்டு போடோ சட்டம் எடுக்கப்பட்டது.
இதே விமானத்தில் டாக்டர் சார் ஐயா விமானசேகர் பெயர் உள்ளதற்கு இன்று ஐயா அப்படி இருக்க முடியாதா? நம்மளை ஐயா தேவேந்திர ஒழுக்கம் மற்றும் மற்ற கல்வியல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் நாம் பொறுமையாக இருக்கிறோம். இந்த சின்ன உடை 1959 மதுரை மாநிலத்திற்கு சின்ன உடைப்பு கிராமத்தை சார்ந்த 1200 ஏக்கர் நிலத்தை வழங்கிய நமது அப்பா பெயர் விமான சேகர பெயர் அவர்களுக்கு யாரை கேட்க வேண்டும்? ஒவ்வொரு இடத்திலும் அவங்க பேரை வைத்திருக்கிறார்கள். எங்கள் இடத்தை கொடுத்த எங்கள் அப்பா விமான சேகர் பெயருக்கு யாரை கேட்க வேண்டும் என்று கேட்கிறேன். நான் சொல்லுகிறேன், நம் நினைத்தால் அரசு அழைத்தவில்லை, டாக்டர் ஐயாவை போடும் போது விமானத்தை வைத்து விடலாம். நம்மளும் அமைதி காட்சி இருக்கிறோம். மத்திய அரசு மாநில அரசு உடனடியாக இந்த அடுத்த மாதத்துக்குள் மே 6 முன்பே பன்னாட்டு விமானத்திற்கு விமான செயலாளர்கள் பெயரை சூட்ட வேண்டும் என்று நான் வேண்டுகொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த அடையாள மீட்பு மற்றும் பட்டியலத்தை வெளியேற்றம் மற்றும் இந்த போராட்டம் தொடர்ந்தாக நமது மக்கள் சலிப்பாமல் இங்கு பணம் காசு இல்லாமல் மத்த கட்சி மாதிரி பணம் காசு வராமல் ஒரு நோட்டீஸ் ஐயா சொன்னாங்க, நோட்டீஸ் எல்லா கிராமங்களும் போய் டெலிவரி பண்ணாலே போதும் மக்கள் வந்துடுறாங்க. அது வந்து எனக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் அதை நான் ஊர் ஊராக டெலிவரி பண்ணேன். அதோடைய ரிசல்ட் எனக்கு இங்க நல்லா நான் பார்த்துட்டேன். அதுக்கு இந்த மக்களுக்கு நன்றி செலுத்த மத்திய மாநில அரசு உடனடியாக விமானேஸ்வர் ஐயா பெயரை உடனடியாக இந்த மதுரை பன்னாட்டு விமானத்துக்கு பெயர் சுட்ட என்று வலியுறுத்துகிறேன். இல்லை என்றால் டாக்டர் ஐயா தலைமையில் நாங்கள் எந்த போராட்டம் இருந்த தயாரிக்க வேண்டும் மத்திய மாநிலத்தை கேட்டுக் கொள்கிறேன் என்று இந்த வாய்ப்பளித்த தேர்தல் சொந்தங்கள் மட்டும் ஐயா அவர்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். மதுரை விமான நிலையத்திற்கே தேவேந்திரபுரத்தின் விடிவெட்டி தியாகி விமானவர் சேகர்மார் பெயரை சூட்ட வேண்டும் என்று புதிய தமிழகத்தின் டாக்டர் ஐயா அவர்கள் தேவேந்திரபுர மக்கள் ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக ஓடோடி வந்து குரல் கொடுக்கக்கூடிய நமது உப்பற்ற தலைவர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி டாக்டர் ஐயா அவர்களின் கருத்துக்களை ஏற்று அலைகடல் என திரண்டு வந்திருக்கும் புதிய தொண்டர்களே, மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே மற்றும் அதிகமாக வந்திருக்கும் மகளிர் அணி செயலாளர் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த கூட்டத்திற்கு இதே போன்று எந்த ஒரு தலைவரை அவர்கள் கூட்டம் நடத்த இருந்தாலும் இதனபடி அதிகமாக கூட்டங்களை திரட்டி போராட்டத்தை வெற்றி பெற அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்று நடைபெறும் உண்ணாவிரத போராட்டம் சின்ன உடப்பு கிராம மக்கள் முன்னோடி மக்கள் பல ஆண்டு காலமாக அந்த கிராம மக்கள் 746 ஏக்கரை நம்மளுடைய தேவதூர சமுதாய மக்கள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த விமானத்திற்கு. ஆகையால் மத்திய அரசும் மாநில அரசும் உடனடியாக இடம் கொடுத்த தேவேந்திரபுர சமுதாய மக்களுக்கு தியாகி விமானவர் செயலாளர் பெயரை சூட்ட வேண்டும் என்பது புதிய தமிழக கட்சியின் நீண்ட நாள் கோரிக்கையாகும். ஆகையால் இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் மத்திய மாநில அரசுகள் பரிசீலனை செய்து உடனடியாக தியாகி விமானவர் செயலாளர் பெயரை மதுரை விமான சூட்ட வேண்டும் என்பது புதிய தமிழக கட்சியுடைய நீண்ட நாள் கோரிக்கையை. ஆகையால் உடனடியாக சூட்ட வேண்டும். இரண்டாவது கட்டமாக தலைவர் ஐயா அவர்கள் அக்டோபர் 6 சென்னையில் ஒரு மாநாட்டையும் பிப்ரவரி டெல்லியில் ஒரு பேரணியும் தேவேந்திரபுர வேளாளர்கள் எஸ்சி பட்டியலிருந்து வெளியேறி அவர்களுக்கு தேவேந்திரபுர வேளாளர் அறிவிக்க சொல்லி நீண்ட நாள் கோரிக்கையாக நமது மாநாடுகளையும் பேரணி நடத்தியிருக்கிறோம். அதே போன்று மே 6 விருதுநகரில் ஐயா அவர்கள் தலைமையில் மிக பிரமாண்டமான இந்த கோரிக்கையை வலியுறுத்தி மாநாடு நடத்த இருக்கிறார். ஆகையால் நமது தேவேந்திரபுர சமுதாய மக்கள் அனைவரும்
லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு ஐயாவுடைய அந்த தேவேந்திர அடையாள பிறப்பு பேரணியில் கலந்து கொண்டு ஐயா அவர்களுடைய கரத்தை வலு சேர்க்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாகும். ஆகையால் இந்த மக்கள் அனைவரும் இதே போன்று மே 6 விருதுநகர் நடைபெறும் மாநாட்டிலும் லட்சக்கணக்கான மக்கள் திறந்து கொண்டு ஐயா அவருடைய கரத்தை வலு சேர்க்க வேண்டும் என்று தூத்துக்குடி வடக்கு மாவட்ட சபையாக தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு நன்றி கூறுகிறேன். இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தினுடைய தலைவர் எங்களையெல்லாம் அடையாளத்தோடும் இந்த மக்களை மானத்தோடும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அடையாள மீட்பு காவலர், அடையாள மீட்பு நாயகர் என் குலசாமி மருத்துவர் ஐயா அவர்களை வணங்கி, ராணுவத்தில் கூட சில பயிற்சி காலங்களுக்கு விடுமுறை உண்டு, ஆனால் இங்க டாக்டர் ஐயா அவர்களோ இந்த புதிய தமிழகத்தினுடைய போர்ப்படை தளபதிகளுக்கு இன்றைக்கு ஜூலை 23 ஆரம்பித்த பணி தியாகி மாணவர் சேருடைய குருபூசை அக்டோபர் 6 மாலை நாங்கள் வழிநடத்தி அவருடைய களத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தூத்துக்குடி மாவட்ட புதிய தமிழக கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, மற்றவர்கள் நினைக்கலாம் ஏதோ சாதாரணமான உண்ணாவிரதம் நடக்கிறது என்று, இங்க இருக்கின்ற அமைந்திருக்கின்ற தலைவர்களுக்கு ஒரு வரலாறு உண்டு, நீங்கள் எல்லாம் கண்கூடாக பார்த்திருப்பீர்கள். 95 இந்த தலைவன் எங்கு நடக்கிறாரோ அங்கெல்லாம் விடுதலை பெற்றது. இந்த தலைவனுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. மத்திய மாநில அரசுகளே, நாங்கள் இன்னுமேலும் உங்களுடைய கோரிக்கை உங்களிடம் வைத்து நாங்கள் போராட மாட்டோம். தூத்துக்குடி மாவட்டத்திற்கு என்ற ஒரு வரலாறு இருக்கின்றது. இந்திய விடுதலைக்காக பல சுதந்திர போராட்ட தியாகிகள் போராடினார்கள். ஆனால் என் பாட்டன் சுந்தரலிங்க தேவனார் அவர்கள் உடம்பிலே வெடிகுண்டை கட்டி அந்த வெடிகுண்ட கிடங்கை அழுத்தவுடன் தான் விடுதலை கிடைத்தது. அதுபோல்தான் இன்னொரு போராட்டம் இந்த விமான நிலையத்துக்காக இந்த புதிய தமிழகம் நடத்தாது, பேருந்துகள் நடத்த மாட்டார்கள். இந்த என் பாட்டன் சுந்தரலிங்க குடும்பத்தார் பிறந்த தூத்துக்குடி மண்டை சார்ந்த நாங்கள் விமான நிலையத்துக்கு வெடிகுண்டை கட்டி இறங்க வைத்து விடாது என்று ஒரு எச்சரித்து விடைபெறுகின்ற. நன்றி, வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் கதிரேசன், தேவேந்திரபுரம் மாவட்டம் தெய்வம் பதீஸ்வரம் முனியாண்டி. அரசியல் நோக்கிய பயணத்தின் ஒரு பகுதியான அடையாள மீட்பு இயக்கத்தின் ஒரு பகுதி போராட்டமான மதுரை சர்வதேச விமான நிலையத்திற்கு இம்மானுவேல் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையோடு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களே, அவருடைய அலைகோகளை ஏற்று அலைகடல் என திரண்டு வந்திருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். பெயருக்கு ஒரு போரா, நாட்டிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிற போது பஸ் கட்டண உயர்வு 50-60% நேற்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் பிரச்சனைகளை இருக்கிற போது தலைகளில் எளிய மக்களின் தலையில் பஸ் கட்டண உயர்வு விழுந்திருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு பெயருக்காக ஒரு போராட்டமா என்று நடுநிலை என்று கருத்து சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் நாளை கதைக்க கூடும். அவர்களை நான் கேட்கிறேன், பெயர் சூட்ட சொல்லி இந்த இம்மானுவேல் மதுரை விமான நிலையத்திற்கு தேவருடைய பெயரை சூட்ட சொல்லி ஸ்டாலின் அறிக்கை விடுகிற போது நீங்கள் எல்லாம் எங்கே சென்றீர்கள் என்று கேட்கிறேன். எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் போராடுவதற்கு பேசுவதற்கு 1000 பிரச்சனைகள் இருந்த போது அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவருக்கு பெயர் சூட்ட சொல்லி அவருக்கு கோரிக்கை வைக்கிறார் என்று சொன்னால்
அவருடைய உண்மை தன்மைகளை நாம் பார்க்க வேண்டும். இவர்களுடைய ஆட்சியில்தான் அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி தனிநபர்களின் பெயர்களை போக்குவரத்து கழகத்துக்கோ அல்லது மாவட்டத்திற்கோ சூட்டக்கூடாது என்று தீர்மானம் போட்டவர்கள் திமுக ஆட்சி. அந்த கட்சியின் செயல் தலைவரே இன்று ஒரு தலைவரின் பெயரை முன்மொழிகிறார் என்று சொன்னால் இவர்களுடைய சமத்துவ லட்சணங்கள் இந்த அடத்தில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்டாலினை தொடர்ந்து இன்று சுப்பிரமணிய சாமி அதே கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். சாதாரணமாகவே சுப்பிரமணிய சாமியை முகநூலிலே வாட்ஸ்அப்பிலும் கழுவி கழுவி ஊத்துறவர்கள் எல்லாம், ஆனால் இல்லத்தையே கேட்டுக் கொண்டு முன்னால் ஒரு கையும் பின்னால் கையும் வைத்து பொத்திக் கொண்டிருப்பது ஏன் என்றுதான் எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இன்று தேவருடைய பெயரை வைக்க சொல்லி தேவர் சமூகத்தை சாராத அரசியல்வாதிகள் எல்லாம் இன்று கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அரசியலில் அனைத்து மட்டங்களையும் அவர்களுடைய கரம் ஓங்கி இருக்கிறது என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம். அதிகாரத்தின் பக்கம் மன்னர்கள் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் மன்னருடைய பெயர் சூட்டும் கோரிக்கையை கூட இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற உண்மைக்கு நாம் வந்து வர வேண்டும். முத்துராமலிங்க தேவரை இழிவு படுத்துவது எங்கள் நோக்கம் அல்ல. அவர் நல்லவரா வல்லவரா என்கிற விவாதம் எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் அரசியலை எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் பாஜகவின் ஒரு சிலரும் இருவரும் சேர்ந்து கொண்டு புத்துராமலிங்க தேவரை புனிதப்படுத்துகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் அரசியலிலே எங்களுக்கு ஒரு அச்சம் வருகிறது. நீங்க பேசுகிற அரசியலை எங்களுக்கு மிகுந்த சந்தேகத்தை கிளப்புகிறது. பாஜகவினர் தேவரிடத்திலே கண்டுகொண்ட வலதுசாரித்தனத்தை இடதுசாரிகளின் கண்களுக்கு ஏன் புரியாமல் போகிறது? அல்லது இடதுசாரிகள் தேவரிடம் கண்டுபிடித்த முற்போக்கிடத்தனத்தை இடதுசாரித்தனத்தை பாஜகவினரின் கண்களுக்கு எப்படி புரியாமல் போயிட்டு இப்போது சில முத்துராமலிங்க தேவரை தமிழ் தேசிய தலைவராக முன்னெடுத்து முயல்கிறார்கள்? ஐயா, இம்மானுவேல் படுகொலையில் முத்துராமலிங்க தேவருக்கு துணியும் சம்பந்தம் இல்லை, ஆட்சியாளர்களால் அப்படி ஒரு கரையை அவர் மீது பூசி இருக்கி விட்டார்கள் என்று சொல்ல நினைக்கிறார்கள். அந்த கரையை கழுவ வேண்டும் என்று உண்மையிலேயே நீங்கள் நினைத்தால், அப்படி நீங்கள் கருதுவீர்களானால், தேவர் சாதி பெயர்களை அமைப்பு நடத்துகிறவர்களும் தேவர் ஆரம்பித்த பார்வடு பிளாங்கு கட்சியை இன்று நடத்தி கொண்டிருப்பவர்களும் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இம்மானுவேல் தேவருக்கு மத விமானத்தின் பெயரை சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை அங்கிருந்து வந்திருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களே நம்முடைய தலைவர்களை பெயர் சூட்ட சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயம் அப்படி அவர்கள் செய்திருக்க மாட்டார்கள். அந்த படுகொலைக்கு அவர்கள் காரணமாக இருந்திருக்க மாட்டார்கள் என்று எளிய மக்கள் தம்மத்துணர்வார்கள். உங்களுடைய ஒற்றுமையை அந்த ரூபத்திலே நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் இம்மானுவேல் பெயர்களை இருட்டடிப்பு செய்து அது ஒற்றுமை இல்லாமல் போவது மூலியமாகத்தான் உங்களுடைய தேவருடைய பெயரை நிலைநாட்ட முயல்வீர்களானால், இம்மானுவேல் ஒரு தலைவரே அல்ல என்று கட்டமைக்க முயல்வீர்களானால் கலவரத்தின் விசைவிதையை நீங்கள் தூவுகிறீர்கள் என்று அர்த்தம். கலவரத்திற்கு நீங்கள் அடிக்கோள் விடுவீர்களானால் அதை எதிர்கொள்வார்களே தவிர இம்மானுவேல் தேவேந்திரன் பெயரை விட்டுக் கொடுக்க எவரும் சம்மதிக்க மாட்டார்கள் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கையோடு பேச வாய்ப்பளித்த இவருக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். இன்று மதுரை மாநகரில் மாபெரும் உண்ணாநிலை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் தேவேந்திரன் பெயரை சூட்ட வலியுறுத்தி எங்களுடைய அரசினுடைய ஆசான், எங்களுடைய குல தெய்வம் தேவேந்திரனை விடுவெள்ளி தேவேந்திரனுடைய அடையாள மீட்பு போராடி பட்டியல் குலத்தினுடைய அகட்டி தேவேந்திரோட வேளாளர் அரசாணை பிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் எங்களுடைய குலசாமி ஐயா அவர்களை வணங்கி தியாகி இமானுவேல் சேகரனுடைய பெயரை எதிர்க்கு இந்த தேவேந்திர மக்கள் கோரிக்கை விடுகிறார் என்றால் நாங்கள் சும்மா ஒன்றும் கேட்கவில்லை. யாருடைய இடத்திற்கு எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் நாங்கள் கேட்கவில்லை. யாருடைய பிள்ளைக்கு எங்களுடைய பெயரை சூட்ட வேண்டும் என்று கேட்கவில்லை. அந்த இடம் என்னுடைய உறவான தேவேந்திர மக்களுடைய இடம். அதற்கு யார் பெயரை சூட்டுவது? இது இந்த அரசுக்கு வெட்கமில்லையா? இதை சூட்ட சொல்லும் இந்த சமூகத்திற்கு கொஞ்சம் கூட வெட்கமில்லையா? நீங்கள் எல்லாம் கிராமத்திற்கு ஒரு சிலை வைத்தீர்கள், நாங்கள் கேட்கவில்லை, இந்த தேவேந்திர மக்களும் கேட்கவில்லை. கோடி கோடியாக இந்த யாருக்கோ கிழக்கணக்கள் தங்கத்தை வைத்தீர்கள், அது யார் அப்பவுண்ட் பணம்? இந்த தேவேந்திர மக்கள் பணம் இல்லையா? இந்த தேவேந்திர நாட்டுக்கு உழைக்கவில்லையா? இந்த உழைப்பு இந்த மக்கள் எல்லாம் வேளாண்மை மக்களாக விவசாய மக்களாக இன்றும் உனக்கு உணவளித்த சமூகம் அந்த சமூகத்துக்கு ஒற்றை கோரிக்கையாக இந்த தேவேந்திர வேளாளர் இந்த அடையாளத்தை கூட இந்த அரசுக்கு செய்வதற்கு மனமில்லை. இந்த மக்களுடைய நிலங்களை இந்த அரசு கையகப்படுத்தி இந்த விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. அந்த விமான நிலையம் சொல்ல போனால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய குலதெய்வமாக வழங்கக்கூடிய தியாகி இமானுவேல் தேவனுடைய பெயரை கண்டிப்பாக சூட்ட வேண்டும். நாங்கள் ஐயாவுடைய கட்டுப்பாடு தான் அடங்கிக் கொண்டிருக்கிறோம். ஐயா ஆணையிட்டால் நாங்கள் அத்தனை தேவேந்திரம் வீட்டுக்கு ஒருவர் தற்கொலையாக படையாக மாற நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் ஒருவர் இந்த தேவேந்திர தியாகி தேவேந்திரோடைய விமான நிலையம் அமைக்க வேண்டும். நான் மத்திய மாநில அரசுகளுக்கு ஐயா அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஐயா எடுத்த பாதை கொஞ்சம் கூட தடுமாறாத பாதை. இந்த தேவேந்திர மக்கள் தொடர்ந்து நீங்க பார்த்திருப்பீர்கள், இந்த ஜூலையில இருந்து தொடர்ந்து பயணித்து வருகிறீர்கள். கொஞ்சம் கூட சளைக்காமல் யாரோட எந்த ஒரு சின்ன சின்ன எதிர்களுக்கு கூட எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பயணித்து வருகிறீர்கள். உங்களுடைய கஷ்டங்கள் ஐயா அவர்கள் கண்டிப்பாக புரிந்திருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த சமூகம் ஒரு விடுதலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் கொஞ்சம் இந்த மக்களை கொஞ்சம் சுணங்க விட்டால் அந்த மக்கள் குடும்ப ஒற்றுமையாக சுணங்கி விடுவார்கள். அதனால் வீடு கொண்டு எழுக வேண்டும் என்று தொடர்ந்து இந்த சமூகத்துக்கான போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பட்டியல விட்டு வெளியேறும் என்று அக்டோபரால மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நீங்கள் நடத்தி காட்டீர்கள். அதுபோக டிசம்பர் 6 மாபெரும் பேரணி டெல்லியில் நடத்தீர்கள். இன்று இந்த 20ஆம் தேதி மிகப்பெரிய இந்தியாக திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு உண்டாகரம் நடத்தியுள்ளீர்கள். அல்லது அக்டோபர் மே 6 மிகப்பெரிய தேசிய மாநாடு நடக்க போகிறது. அந்த மாநாடு இந்தியாவை திருப்பி பார்க்க அளவிற்கு இந்த மாநாடு அமையும் ஐயா நடத்தி காட்டுவார். அந்த மாநாடு வெற்றி பெற ராமநாதபுரம் மாவட்ட சார்பாக 2000 பேரை திரட்டி அந்த மாநாட்டுக்கு
அழைத்து வர வந்து இந்த புதிய தினம் சார்பாக ராமநாதபுரம் மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இமானுவேல் தேவேந்திரனா பெயர் சூட்ட கோரி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் உண்ணாவிரதத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் வாழ்நாள் பிறவி போராளி டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி இந்த உண்ணாவிரதத்திற்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு சிறப்படையும் அளவிற்கு கலந்து கொண்ட மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக பொறுப்பாளர்களே, மகளிரணி மாணவரணி இளைஞரணி நண்பர்களே, உங்கள் அத்துணை பேர்களுக்கும் புதிய தமிழக கட்சியின் மதுரை மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்கள் போராடுவார்கள் விமான நிலையத்திற்கு யாராவது ஒரு பெயர் வைக்க சொல்லி, ஆனால் நாங்கள் போராடுவதில் அர்த்தம் இருக்கின்றது, நியாயம் இருக்கின்றது, உரிமை இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்று நாங்கள் குரல் கொடுக்கவில்லை, எங்கள் தலைவர் ஐயா அவர்கள் இப்பொழுது போராட சொல்லவில்லை. கடந்த 30 ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள், புதிய தமிழகம் கட்சியும் போராடி கொண்டிருக்கின்றது என்பதை எல்லோரும் அறிந்த விஷயம். அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்தாலும் சரி, மக்கள் மன்றத்தில் இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் பெயர் சூட்ட கோரி கடந்த பல்வேறு வருடங்களாக பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு முன்பும் மதுரையில் மாவரு உண்ணாவிரதம் நடந்து புதிய முன்னெச்சரி நடத்தப்பட்டிருந்தது. ஆகவே உரிமை அடிப்படையில் கேட்கிறோம் என்றால் அதை சற்று நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். 1932 இரண்டாம் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தேசிய பன்னாட்டு விமான நிலையம் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. அது அமைவதற்கு சின்ன உடப்பை சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர் இன மக்கள் 950 ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுத்தார்கள். இன்று சட்டத்தில் இடம்பெறுகின்றது, பொது நிறுவனங்கள் அமைவதற்கு இடங்கள் தானமாக கொடுத்தால் அவர்கள் பெயரிலே அந்த நிறுவனத்துக்கு பெயரிடலாம் என்று. இதற்கு முன்பு அந்த மாதிரி தமிழகத்திலே பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே நிலம் கொடுத்த மக்கள் தேவேந்திர குல மக்கள் அவர்களின் கருத்துகள் ஒற்றுமையான கருத்துகள் அவர்கள் தலைவர் தியாகி இமானுவேல் தேவேந்திரனார் பெயரை சூட்டக்கூடிய இந்த பெயர் சூட்டுவதிலே மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன கஷ்டம் இருக்கின்றது? நாங்கள் வெறுமனே கேட்கவில்லை, எந்த சமூகத்துக்காகவும் போட்டிக்காக நாங்கள் கேட்கவில்லை, உரிமைக்காக கேட்கிறோம். எங்களுக்கு உரிமை இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், கம்யூனிசம் பேசக்கூடியவர்கள், திராவிடம் பேசக்கூடியவர்கள் இவர்களை எல்லாம் குரல் கொடுத்திருக்க வேண்டும். தியாகி இமானுவேல் பெயர் தான் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டுவதற்கு சால சிறந்தது என்று. ஆனால் அவர்கள் வாய்ப்பு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களை விட்டு விடுங்கள். காங்கிரஸ் கட்சியிலே அவர்களாவது குரல் கொடுத்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் ஆட்சி மத்தியிலே இருக்கும் பொழுது இதை ஈஸியாக செஞ்சிருக்க அந்த வேலை செய்ய மாட்டாங்க. ஏன் என்று சொன்னால் அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் தியாகி இமானுவேல் அவர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆகவே தொடர்ச்சியாக புதிய தமிழகத்துக்கு என்று ஒரு பேர் இருக்கின்றது, வரலாறு இருக்கின்றது. எங்கள் தலைவர் அவர்கள் எங்களை போராளியாகத்தான் படைத்திருக்கின்றார். அதனால் எப்பொழுது எந்த கொள்கைக்காக அவர்கள் வாய்மொழியிலே ஒரு வார்த்தை விட்டாலும் நாங்கள் அதை கடுகளவு சோரம் போகாமல் வெற்றியடையாமல் விடமாட்டோம் என்பதை இந்த நேரத்திலே நாம் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இன்று இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தலைவர்களும் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கின்ற இந்த தேவேந்திர குல வேளாளரின் விடிவெள்ளி தியாகி இமானுவேல் அவர்கள் பெயரை சூட்ட அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக நமது அடையாள மீட்பு பட்டியல் வெளியேற்றத்திற்கு 2 கட்ட போராட்டங்களை தலைவர் அவர்கள் அறிவித்தார்கள், அதில் வெற்றி அடைந்து விட்டார்கள். புதிய தமிழக கட்சியை சேர்ந்து 2017 அக்டோபர் 6 சென்னையில் மிக பிரமாண்டமான ஒரு மாநாடு நடத்தினோம். ஆனால் அந்த மாநாட்டின் வாயிலாக அழுத்தம் கொடுத்தும் கூட மத்திய மாநில அரசுகள்
இந்த உரிமைக்காக போராடுறாங்களே தேவேந்திர உடவேளர், பல்லர், குடும்பர், காலாடி, பன்னாடி, வாதிரியார், தேவேந்திர குலத்தான் என்று ஏழு உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து தேவேந்திர குல வேளாளர்னு அரசாணை பிறப்பிக்கவில்லை. இதில் என்ன அவர்களுக்கு சிரமம் இருக்கின்றது? ஏற்கனவே ஒரு சில சாதிகளுக்கு அவர்கள் வந்து பெயர் சூட்டினார்கள், குறிப்பாக நாடார்கள், இன்னொரு சில சமூகத்திற்கு அவர்கள் போராடாமல் சொல்கிறார்கள். நம்ம எளிய மக்கள், விவசாயத்தை பூர்வீக தொழிலாக கொண்டுள்ள நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு போராட்டம் வெற்றியடைய வைப்பதற்கு எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு கஷ்டம், அதெல்லாம் அப்போ அந்த அரசுகள் வந்து நம்மளை வந்து கஷ்டப்பட வைக்கணும், இவர்கள் வந்து போராட பிறந்தவர்கள் போராடிக்கிட்டே இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா? சென்னையில் டிசம்பர் அக்டோபர் 6 நடைபெற்ற மாநாடு எவ்வளவு மிகப்பெரிய மாநாடு, ஆனால் மீடியாக்கள்லாம் என்ன செஞ்சாங்க, மறைச்சிட்டு உளவுத்துறை திரை எவ்வளோ பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு சொல்லி, ஆனால் ஏன் அவங்க அதை உண்மையை மறைச்சுதான் பண்ணிக்கிட்டாங்க. ஆகவே டிசம்பர் 6 தேதி தலைநகர் டெல்லியில் நமது அடையாள அமைப்பு பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையாக மிகப்பெரிய அளவிலே பேரணி நடத்தணும். ஆக புதிய தமிழகம் தொட்டால் வெற்றி அடையும் வரை போராடி கொண்டே தான் இருக்கும். ஆகவே மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தேவேந்திர உடவேளாளர் அரசாணை பிறப்பித்து எங்களை வந்து இந்திய அளவிலே ஓபிசியில் சேர்த்து உத்தரவிட வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத வேளாக் கேட்டுக்கொள்கின்றேன். இந்திய அளவிலே ஓபிசியாகவும் தமிழக அளவிலே எம்பிசியாகவும் அறிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிறேன்னு, அதே போல் மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி விமான பேரை சூட்டப்படி சீக்கிரத்தில் உத்தரவு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது காலதாமதப்படுத்தினால் தொடர்ச்சியாக எங்கள் ஐயா எங்களை போராளிகளையும் வளர்த்துக்காக போராடிக்கிட்டு இருப்போம் என்பதை இந்த உணவரத்தின் வாயிலாக தெரிந்து கொள்கிறேன். சமூக வலைதளங்களிலே இமானுவேல் அவர்களுக்கு என்ன வரலாறு இருக்கின்றது என்று நிறைய பதிவிடுறாங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த உண்ணாவிரத்தின் வாயிலாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் இராணுவத்தில் தன்னோட இளமை பருவத்தில் 19 வயசுலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கவிழ்வார் பதவி வகித்தவர். அவர் காலகட்டத்தில் பல்வேறு அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்க உள்வாங்கி போராடி அந்த எளிய மக்களுக்காக பல்வேறு மாநாடுகளை நடத்தி அவர் ஒரு அந்த மக்களில் தியாகி என்றப்பட்டது சொன்னவர்களுக்கு அவர்கள் அவரோட உழைப்பு இருந்தது. ஆகவே அவரை வந்து ஏனோ தானோ எனக்கு சம்மந்தம் இல்லாமல் அந்த மக்கள் சொல்லவில்லை. உரிமையின் அடிப்படையிலே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், நாங்கள் கேட்கின்றது நியாயமான கோரிக்கை. நியாயம் பேசக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து எங்களுக்கு ஆதரவளிக்கும்படி கேட்டுக்கொண்டு இந்த மத்திய மாநில அரசுகளை மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், உடனடியாக எங்கள் இரண்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே எனக்கு வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மதுரை மாவட்ட ஜனாதிபதி மரியாதைக்குரிய தேவேந்திர குலத்தினுடைய விடிவெள்ளி எங்கள் குலதெய்வம் ஐயாவினுடைய ஆணைக்கணங்க இன்று மதுரை மாநகரிலே மதுரை விமான நிலையத்திற்கு இமயமலை தேவேந்திரன் என பெயர் வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு அனைத்து மாவட்டத்திலிருந்தும் வருகை அறிந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் மாணவர் அணி மகளிர் அணி நிர்வாகிகளை அவர்களை ஈரம் கூப்பி வருக வருகின்ற வரவேற்று இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் வரை அமைதி காத்து இந்த உண்ணாவிரத போராட்டம் வெற்றியடைய கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை விமான நிலையத்திற்கு மாவீரன் இமானுவேல் சேகரன் பெயரை சூட்ட கோரி நடைபெறுகின்ற இந்த உண்ணா நிலை அறப்போராட்டத்திற்கு எங்களது தேவேந்திரன் அரசியல் ஆசான் டாக்டர் ஐயாவை வணங்கி நிலம் அளித்த 800 ஏக்கர் நிலம் அளித்த மக்களின் தலைவர் டாக்டர் இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை மதுரை விமானத்திற்கு சூட்ட வேண்டும் என்று மதுரை தெற்கு மாவட்டம் சார்பாக கேட்டுக்கொண்டு இந்த உண்ணாநிலையார போராட்டத்துக்கு அனைத்து மாவட்டங்களும் கலந்து கொண்ட அனைத்து மாவட்ட ஒன்றிய நகர கிளை பொறுப்பாளர்களுக்கு நான் சார்ந்திருக்கும்
தெற்கு மாவட்டம் சார்பாக நன்றியும் நன்றியான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தலைவர்களுக்கு புரிந்துவிட்டது. உண்ணாவிரதம் முடிந்துவிட்டிருக்கிற நேரத்திலே மாலை வரை பொறுத்துக் கொள்ள முடியுமா என்ற கேள்வியிலே கருணை உள்ளத்தோடு ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அவருடைய கருணை உள்ளம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கு தாய்ப்பாலாக மாறி இந்த இடத்தையே ஒரு மிகச்சிறந்த பழைய வரலாற்று பெருமையெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு இனமாக ஆக்குகின்ற வகையிலே டாக்டருடைய அந்த கருணை உள்ளம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களை பார்த்து பார்த்து செய்ய சொல்கிறது, குறிப்பாக என்னை பார்த்து செய்ய சொல்கிறது என்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இரண்டு திருத்தங்களை நான் சொல்ல வேண்டும். இங்கே பேசியவர்கள் ஏதோ மற்றவர்களை ஆதிக்க ஜாதி ஆதிக்க ஜாதி என்று சொன்னார்கள். யார் ஆதிக்க ஜாதி? ஆதிக்க ஜாதி என்ற ஒன்றுமே இல்லை. நம்மை அழைக்காதவர்கள் எவரும் கிடையாது. ஆதிக்கம் செய்ய நினைத்தார்கள், ஆனால் நடக்கவில்லை. அதனால் மீண்டும் மீண்டும் கோபப்பட்டார்கள். எந்த வகையில் பார்த்தாலும் இவர்களை ஒடுக்க முடியவில்லை, இணங்க முடியவில்லை என்று ஏறத்தாழ நூற்றாண்டு காலமாக உயர்ந்து போய் தோற்று இன்றைக்கு முனைவு கொண்டே இருக்கிறார்கள். இதுதான் வரலாறு. எனவே தயவு செய்து யாரையும் ஆதிக்க ஜாதி என்று அழைக்காதீர்கள். இந்த பாட்டிய மண்ணிலே மூவித்தர்கள் மண்ணிலே எவனையும் ஆதிக்கம் செய்ய விடாமல் தடுத்தவன் தான் இந்த பாட்டிய வம்சம். என அப்படிப்பட்ட ஒருவரை ஒருவர் ஆதிக்கம் செய்யாமல் சமூக சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்கிற அந்த நெடுநாள் பாரம்பரிய ஆட்சியை நிலைநாட்டுவதற்காக நான் போராடி கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் ஆதிக்கம் செய்ய யாரா முடியும்? அதே போல இன்னும் சில தவறாக பேசினார்கள். அடிபட்டார்கள், மிதித்தார்கள், குத்தினார்கள். யாரை அடித்தது? யார் மிதிப்பட்டது? இந்த தமிழ்நாட்டிலே தேவதர்கள் எவரையும் வந்து அடிக்க விட்டது கிடையாது. அடிக்க கை ஓங்கினால் கையை பிடித்து நிறுத்தியிருப்பார்கள், பதவிக்கு முந்தைய அடித்திருப்பார். இதுதான் வரலாறு. இது தெரியாமல் அடித்தார்கள், பிடித்தார்கள், உதைத்தார்கள் என்று தவறாக பேசிவிடக் கூடாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். பேசவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது முறையல்ல. வரலாறு தெரிந்து பேச வேண்டும். இந்த சமூகம் வந்தவர்களை எல்லாம் வாழ வைத்தது. இந்த சமூகம் வந்தவர்களுக்கெல்லாம் தண்ணீர் கட்டால் உணவளித்து பராமரித்து வாழ்வளித்த சமுதாயம். இப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் ஏதோ மற்றவர்கள் அடித்து துவைத்த தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு வரலாறு பாருங்கள், பார்லமெண்ட் வரலாற்றை பாருங்கள். பாறையே பேசுகிறது. பார்லமெண்ட் வரலாற்றை பாறை பேசுகிறது. யார் விளையாட்டு? தள்ளிக்கட்டு விளையாட்டு. எங்கள் தேவனுடைய விளையாட்டு. ஆடு மாடு மேய்க்கின்ற இடையர்கள் வைத்து விளையாண்டார்கள், அது தப்பில்லை. மாட்டை வதைக்கு உழவு தொழிலே வசப்படுத்தக்கூடிய அந்த வேளாண்மை தொழில் செய்ய தேவதை வேளாளர்கள் அந்த ஜல்லிக்கட்டை விளைத்தார்கள், அது வரலாறு. அதே போல மாடுகளை ஆடுகளை கலவு செய்யக்கூடியவர்கள் அந்த மாட்டை வசைப்படுத்தினார்கள், தவறில்லாத ஒரு விளையாட்டு. எனவே இப்படி சமூகத்துடைய தொழிலோடு பின்னிப்பிடித்திருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் முதலிடத்தில் இருப்பது யார் என்று கேட்டால் அங்கே பார் வரலாறு சொல்கிறார். பாலமேடு, அலங்காநல்லூர், அமையாபுரம், உலக கோவில் பெற்ற மூன்று ஜல்லிக்கட்டு யாருக்கானது? தேவேந்திரன் தெருவுக்குள் நடக்கிறது. தேவேந்திரா நடத்தப்படுகிறது. தேவேந்திரன் முதல் முதலாக வர வேண்டும் என்று அறிவிக்கப்படுகிறது. யாரு? நீ நான் அறிவிக்கிறார். அரசாங்கம் அறிவிக்கிறது, வரலாறு சொல்கிறது. சரி, அதை விட்டு காலகட்டத்தில் யார் முன்னாடிக்கிறார்? ஏன்னா எட்டு காலை ஒன்பது உரையை காலைப்பட்டார். இவ்வளவு காலம் இந்த வரலாறு மறைந்து கிடந்தது. ஒட்டுமொத்த பெரியாக்களும் அரசுக்கு இன்றைக்கு நன்றி சொல்ல வேண்டும். மாவட்ட கலெக்டர் முதற்கொண்டு அத்தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட மாபெரும் வரலாற்றை உலகத்தில் வெளிப்படுத்தியவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். எனவே இத்தனை ஆண்டுகளை விட இந்த ஆண்டுதான் நம்முடைய வரலாறு கிளைவிட ஆரம்பித்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கீழடி வரலாறு யாருடைய வரலாறு? உலகமே பேசுகிறது. குறை உண்ட மாநகரம், மதுரை மாநகரம், தலைநகரம் என்று பேசுகிறது. யாருடைய வரலாறு? ஒட்டுமொத்த அத்தனை தொல்லியல் பொருள்களும் வேளாண் சமூகத்தோடு தொடர்புடைய பொருளாக இருக்கிறது. சுற்றி இருக்கிற அத்தனை ஊர்களும் தேவந்தருடைய ஊர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய தோப்பு துறவு அத்தனையும் தேவந்தருக்குரியது. அவன் அனுமதி எடுத்து கிளடி ஆய்வை செய்தான். பக்கத்தில் பள்ளி சேர்ந்த பொந்தக, அந்த பொந்தகை தோண்டி பார்த்தா பழம்பெருமையான இடுகாடு, உதுமக்கள் காலிகளுடைய இடுகாடு. யாராக இருக்கா கேட்டா, ஐயா எனக்கு விவரம் தெரிஞ்சு காலங்காலமா இதாக இருக்கானு தேவேந்திர பேசுறான். ஐயா மற்றவர்களா இருந்தா இப்ப குடியேறவங்க நம்மளை அங்கி படைத்து வந்தவங்க சொல்றான். அதுதான் இன்றைக்கு புதிய வரலாறு. அதோட இன்னும் சொல்றேன், நீங்க சொன்னாங்க மதுரை விமான நிலையம், மதுரை விமான நிலையம் என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த இடமெல்லாம் நமக்குரியது என்று சொன்னார்கள். தவறாக பதிவு செய்யக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே தேவந்தருக்குரியது. அது
மட்டுமல்ல, மதுரை முக்கியமாக மதுரை மண் பாண்டியன் யாரு, வைகை வதரையை ஓடுகின்ற நதிகள் யாருக்குரியது, நமக்கான உழைப்பால் தாய்ப்பாளது. அந்த வைகை நதி திறத்தில் எல்லாம் அத்தனை தேவர்களுடைய கிராமங்கள் தான் வயல்வெளிகளுக்கு மத்தியில் இன்றைக்கும் சாட்சியாக இருக்கிறது. பார்க்க முடியுமா? மதுரை சுற்றுப்பட்ட ஊர்களை பட்டியல் போடுங்கள், பூர்வீக ஊர்களை பட்டியல் போடுங்கள், தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், பூர்வீக ஊர்களை பட்டியல் போடுங்கள். சொல்லுங்க, அனுப்பாநடி, வண்டியூர், மதிச்சியம், மாநகரி, செல்லூர், பழங்காலத்தம், தற்பாலோனி, சின்ன உடப்பு, பாட்டம், அச்சம்பத்து, விராட்டிபத்து, பறவை, கீழடி, கொந்தக, அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர், பள்ளிச்சந்தை, இன்னும் ஒன்றல்ல, பட்டியல படிக்க முடியாம பாதியில் விடுறேன், பட்டியல படிக்க விடாம பாதியில் விடுறேன். அவ்வளவு பூர்வீக ஊர்களும் தேவந்தருக்கு சொந்தமான ஊரு. ஐயா மற்ற ஊர்களா என்னன்னு கேட்டா, நான் மற்றவர்கள் உண்டுப்பா, அத போய் வெள்ளக்காரர்களோட ஊரே இருக்காது. வெள்ளக்காரர்களோட மேப்ப பாரு, கலெக்டர் பாரு, மாவட்ட ஆட்சியர்கள் போய் பாரு, இந்த ஊருடைய பெயர்கள் அப்படியே இருக்கும். இருந்தால்தான் பூர்வீக கிராமம். நேற்று உழைத்த ஊர்கள் எல்லாம் பூர்வீக கிராமம் ஆகாது. அவர்கள் எல்லாம் வந்தேர்கள், நம்மை அண்டி பிழைக்க வந்தவர்கள். இன்றைக்கு ஊர்களுக்கு புது புது பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வரலாறு. எனவே ஒட்டுமொத்த மதுரை நமக்கதாக இருக்கின்ற பொழுது குறுக்கு வழியில் இருந்த காட்சியிலே திரைப்படம் எடுத்து யாருக்கோ உரியது மருந்து என்று உள்ள காட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்ட வரலாற்று பொருட்டை உடை தெரிய வேண்டும். வரலாற்று பொருட்டு என்பது காலங்காலமாக நிற்க முடியாது. உலக நாகரிகமே இன்றைக்கு உற்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஊடக வெளிச்சப்பட்டு விட்டது. இது யாருடைய வரலாறு என்று கேட்டால், புள்ளிவரத்தோடு கொடுத்தால், இது தேவனுடைய வரலாறு தவிர வேற வரலாறு இல்லை என்று பட்டவர்த்தனமாக தெரிகின்ற பொழுது பசப்பு வார்த்தை இங்கிருந்து வரும். இதுதான் வரலாறு. நம்முடைய மக்களுக்கு இன்னும் தெளிவாக வாசித்தல் வேண்டும். வாசித்து வாசித்து தான் வரலாற்றை புரியவைக்க வேண்டும். வாழ்ந்து வாழ்ந்து நாம் வரலாறு இருந்தோம், அது பயன்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையை உற்று பாருங்கள், நம்முடைய பண்பாடை உற்று பாருங்கள், நம்முடைய தொழிலை உற்று பாருங்கள், அத்தனையும் மேம்பட்ட வாழ்க்கை இருந்தோம். மேம்பட்ட வாழ்க்கை, யாரையும் யாரையும் அடுத்து கெடுப்பது கிடையாது. மற்றவன் துயரத்திலே பூர்வமாக சந்தோஷப்படுவது தேவந்திற்கு வழக்கமே கிடையாது. அடுத்தவன் அடிபட்டால் கூட இவன் ஓடி போய் என்ன என்று கேட்பான், தன்னை பற்றி பொருட்படுத்தாமல் அவனை காப்பாற்ற பார்ப்பான். இதுதான் தேவனுடைய குணமாக இருக்கிறது. மறுக்க முடியுமா? எனவே வம்பு சண்டைக்கு போகாமல், வந்த சண்டை விடாமல் வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிற சமுதாயத்தை பட்டியலுக்குள் போட்டுவிட்டு, பட்டியலுக்குள் போட்டுவிட்டு பல ஆண்டுகளாக நம்மை உளவியல் ரீதியாக ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கினார்களே ஒழிய, உண்மையிலே இந்த தேவர்கள் ஒடுக்கவை அல்ல என்பதை வரலாறு காட்டுகிறது. மறந்துவிடக் கூடாது. அந்த வழியில் தான் நீங்கள் சுந்தரலிங்கத்தை பார்க்க வேண்டும். சேர சோழ பாண்டியருடைய வம்சாவளியராக தான் சுந்தரவாண்டியரை பார்க்க வேண்டும். அதே போல இமானுவேல் சாரனை பார்க்க வேண்டும். அதே போல டாக்டர் ஐயாவும் பார்க்க வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. இது நேற்று முளைத்தல் அல்ல, இது காலான்கள் அல்ல, வழி வழியாக வந்த திருக்கூட்டம் ஆண்ட பரம்பரை என்பதை வரலாறு சொல்கிறது. நீ இன்றைக்கு வழி வழியாக போலியாக வரலாறு பேசுகிறாயே, அந்த வரலாறு பொது இடத்துக்கு கொண்டு வா, பொது இடத்துக்கு கொண்டு வா, வாதம் செய்வோம், மீடியாக்கள் கொண்டு வா, வாதம் செய்வோம். அப்புறம் பாரு யாருடைய வரலாறு உண்டு என்பது உலகத்துக்கு தெரியும். தயாராகுது. அதனாலவே மீடியாக்கள் புறக்கணிக்கிறது. டாக்டர் அவர்கள் வந்தால் வரலாறு பேசுவார், அந்த வரலாறு உண்மையாக இருக்கும், நம்மால் மறுக்க முடியாது, எனவே நாமே விளம்பரம் தேடி கொடுத்து விட கூடாது என்று அந்த ஊடகங்கள் எல்லாம் அஞ்சுகின்றன, பயப்படுகின்றன. வெக்கக்கேடு. உண்மையை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கலாமா? உண்மையை சொல்வதற்கு ஊடகங்கள் தயங்கினால் அது ஊடகமா, வியாபார களமா? எனவே இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றன. அரசியல் எப்படி நடந்து கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும். இது அரசியலா? சேர சோழ பாண்டியருடைய ஆட்சியில் நடந்த இந்த நாடு இப்படி அலோகப்படுகிறது. கோமாளிகள் ஆட்சி செய்யக்கூடிய கூடாரமாக மாறி கிடக்கிறது. இதற்கெல்லாம் விடுதி எப்படி? இதற்கெல்லாம் தீர்வு என்ன? பொது சமுதாயங்களுக்கு சொல்கிறேன், கேட்டுக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்த பொது சமுதாயங்களே, தமிழர்களே, இந்த தமிழ்நாட்டை வாழ்கிற தமிழ் பெரும் குடிமக்களே, அத்தனை பேரும் சொல்கிறேன், முருகேந்தருடைய ஆட்சி மரபினராகி இந்த மன்னர்கள் என்றைக்கு இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்களோ அன்றைக்கு தான் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு விடுதலை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒட்டுமொத்த உலக தமிழர்களை எதிர்பார்க்கக்கூடியதுதான். இந்த நாட்டிலே அறம் செழிக்க வேண்டும், மரம் செழிக்க வேண்டும், அன்பு செழிக்க வேண்டும். இங்கே அத்தனை ஊழலாக இருக்கிறது, அத்தனையும் அம்பாக இருக்கிறது, அத்தனை குறுக்கு வழிகளை சம்பாதிக்கக்கூடிய எவையிலே கோணல் புத்தியாக இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக அத்தனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் ஒரே தீர்வு, மூவேந்தர் ஆட்சி வர வேண்டும். மூவேந்தருடைய மரபினராகிய மன்னராட்சிக்கு வளர வேண்டும். அப்படிப்பட்ட காலம் தான் நமக்கு பொன்னான காலம். எனவே அந்த காலத்தை நோக்கி நாம் நடைபெற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த தேவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். பொது சமுதாயத்தை துணையாக கொள்ள வேண்டும். வரலாற்றை புரிய வையுங்கள், அவர்களோடு தோழமையாக கொள்ளுங்கள்.
அவர்களுக்காக நாம் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துங்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நம்முடைய வரலாற்றை மீட்டெடுக்க முடியும், நாடாட முடியும். எனவே பட்டியல் வெளியேற்றம் என்பது அதற்கு நிரந்தர தீர்வு என்றும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இளம் தலைமுறைகளுக்கு, நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கு நாம் சொல்லி வளர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் பல இருக்கின்றன. ஆனால் சொல்லாமல் வளர்த்து வளர்த்து அந்த பிள்ளையுடைய வாயிலை எஸ்சி என்கின்ற பதத்தை உச்சரிக்க விட்டுவிட்டீர்கள். வரலாற்று பிழையாகிவிட்டது. தயவு செய்து வருங்கால தலைமுறைகளை எஸ்சி என்கிற வார்த்தையை உச்சரிக்க விடாதீர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள், தலித் என்கிற வார்த்தை அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. மல்லன் என்று சொல்லு, தேவேந்திரன் என்று சொல்லு, பல்லன் என்று சொல்லு, குடும்பம் என்று சொல்லு, அதை பற்றி வளர்த்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஏங்குகிறார்கள். தமிழ்நாட்டு குடும்பங்களோடு சம்பந்தம் பண்ண முடியாதா என்று ஏங்குகிறார்கள். தமிழ்நாட்டு குடும்பங்களுடைய வாழ்வில் விடிவு ஏற்படாதா, அதற்கு நாம் கை கொடுக்க மாட்டோம் என்று காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட வரலாற்று சூழலிலே ஒட்டுமொத்த உலகங்களிலெல்லாம் பள்ளர்கள் இருந்து கொண்டு, மலர்களாக இருந்து கொண்டு இயங்குகிறார்கள். தமிழகத்தின் கரகோடிகளே, மூவருடைய வம்சமாகிய இந்த பாண்டியர் மரணர்கள், இந்த மன்னர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒடுக்கப்பட்ட சூழலில் உலக ரீதியாக ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு விடுதலை கிடைக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழர்களுக்கெல்லாம், உலக தமிழர்களுக்கெல்லாம் விடுதலை புலி பிரபாகரனுடைய அந்த செயல்பாட்டில் இருந்து விட்டகுறை தொட்டகரையாக நாம் தொட்டு தொடர் பாரம்பரியமாக இந்த விடுதலையை பெற்றே தீர வேண்டும் என்பதிலே நாம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். சீக்கிரங்கள் பல சேர்ந்து என்னென்ன போராட்டங்களை டாக்டர் இதாக சீக்கிரம் செஞ்சுக்கிட்டாங்க. தயவு செய்து சீக்கிரங்கள் லட்சம் சென்றாலும் ஒரு மதிப்பு கூட வராது, ஒரு மதிப்பு கூட வராது. எனவே ஜீரோக்களே எச்சரிக்கையாக தயவு செய்து இந்த சமூகத்தை காட்டி கொடுக்க வேலையை செய்யாதீர்கள். இந்த சமூகத்துக்கு கேளுக்கு வேலையை செய்யாதீர்கள். ஜீரோக்கள் எத்தனை ஜீரோக்கள் சேர்ந்தாலும் மதிப்பு வராது. அதே போல டாக்டர்யாவுடைய மதிப்பு மிக்கவரோடு சேருங்கள். நீங்கள் ஜீரோக்கள் எல்லாம் நிச்சயமா மதிப்புடையதாக மாறுவீர்கள். அப்பொழுதுதான் அந்த மதிப்பு விடுதலை கிடைக்கும். எனவே ஐயாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சுருக்கமாக பிடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இம்மையெல்லாம் காத்துக்கொண்டிருக்கும் எம் குலத்தாவல், எம் குலக்கடவல் டாக்டர் ஐயாவை வணங்கி, மதுரை விமான நிலையத்திற்கு தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர் பெயரை வைக்க எனக்கு முன்னால் பேசிய அனைவரும் மிக தெளிவோடும் அதில் உள்ள நியாயங்களையும் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள். நான் இப்போது சொல்வது, அரசு நிறுவனங்கள் ஒரு நிலத்தை ஆர்ஜிதம் பண்ணும்போது அந்த இளம் கொடுத்த உரிமையாளருக்கு ஒரு சில விஷயங்கள் செய்து கொடுப்பார்கள். அந்த அடிப்படையில் ஜிஓஏ உள்ளது. அதன் அடிப்படையில் தான் நமது தேசிய தலைவர் இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரை வைக்க நாம் அனைவரும் ஒன்று திரண்டு போராடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ இந்த சமூகம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் மிகவும் முழுமூசாக இறங்கி அந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை சென்றடைய கடைசி கட்டத்தை எட்டும் திசையில் இதை போல ஒரு சில அரசியல் தலைவர்கள் புதிதாக இந்த பிரச்சனையை கேட்பி இந்த மக்களை திசை திருப்பி இந்த இமானுவேல் சேகரனார் பெயரை வைப்பதற்கு தடையாகவும் வேறொரு தலைவரை வைக்க வேண்டும், பெயரை வைக்க வேண்டும் என்றும் சொல்லி இந்த சமூகங்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதற்கு காரணம் என்னவென்று ஒரு சில ஆராய்வின் பொழுது, கழகங்கள் பல செய்து ஆட்சி செய்து வருகின்ற இன்றைக்கு இரு கழகங்கள் நமது மக்களை அவர்களுக்கு எவரெல்லாம் எதிராளியாக இருக்கின்றனரோ அவர்களுக்கு எதிராக நமது மக்களை பயன்படுத்தி கழகங்கள் செய்து வந்தே இதுவரை ஆட்சி செய்து வந்தன. அதன் அடிப்படையில் இந்த மக்கள் அரசியலாக ஒன்று கண்டு டாக்டர் ஐயா தலைமையில் பட்டியல் வெளியேற்றத்தை வென்றெடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் இந்த கழகங்களுக்கு வந்த பொழுது எப்படிதான் இந்த பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை சிதைப்பது, குலைப்பது, பட்டியல் வெளியேற்றத்தை நடக்க விடாமல் செய்வது என்று இந்த இரு கழகங்களும் யோசித்து ஒரு தலைவரின் நினைவஞ்சலிக்கு வந்து அறிக்கை விடுகிறார். மதுரை விமான நிலையத்திற்கு தேவர் பெயரை வைக்க வேண்டும் என்று நான் இன்று கேட்கின்றேன். உங்க அப்பன் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தின் முன்பு டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி எனது உரையை பதிவு செய்ய விரும்புகிறேன்.
பேரன்புமிக்க அருமை பெரியோர்களே, தேவேந்திரகுல சொந்தங்களே, நமக்கென்று வரலாறு உண்டு. நமது வரலாறுகளை எல்லாம் படித்தும் பார்த்தும் எழுதி வைக்கப்படவில்லை. இந்த நாட்டினுடைய பூர்வீக குடிமக்கள், வேளாண் தொழிலை குலத்தொழிலாக கொண்ட இந்த சமூகம், அலக்கழிக்கப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு எலி சொல்லால் நம்மை ஒதுக்கி வைக்கப்பட்ட சமூகமாக வாழ்ந்த காலகட்டம் மாறி டாக்டர் ஐயா அவர்களின் தலைமையிலே இன்று எழுச்சியோடு மதுரை மாநகரிலே பெருந்திரளாக கூடி தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய பெயரை விமான நிலையத்திற்கு சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது வெற்றி கொண்டு வேறு கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கவில்லை எனில் ஐயாவின் ஒரு வார்த்தைக்காக ஒரு ஆணைக்காக காத்திருக்கிறார்கள் 2.5 கோடி தேவேந்திரர்கள். சொன்னால் போதும், விமான நிலையம் இருக்காது, மீண்டும் விவசாய நிலமாக மாற்றப்படும் என்பதை எச்சரிக்கை செய்கின்றோம். இந்த நாட்டிலே எந்த சமூகத்திற்கு வரலாறு உண்டு என்பதை வரலாற்று ரீதியாக எண்ணி பார்க்க வேண்டும். எந்த சமூகத்திற்கும் வரலாறு கிடையாது. நமது வரலாறை எழுதப்படவும் இல்லை, எழுதுவதற்கு ஆள் இல்லை. இனிமேல் எழுதுவதற்கு நிறைய உண்டு, பேச்சாளர்கள் உண்டு, அரசியல் கட்சி உண்டு, சமூக இயக்கங்கள் உண்டு. எனவே எச்சரிக்கை செய்கின்றோம். அதே போன்று பட்டியல் வெளியேற்றம் என்பது தற்போது எடுத்திருக்கக்கூடிய சரியான தருணத்திலே சரியான நேரத்திலே எல்லோரும் எல்லா சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த எஸ்சி பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்ற தலைவர் அவர்களின் கோரிக்கையை மத்திய மாநில அரசுகள் செவி சாய்த்து அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த போராட்டமானது வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி பேச வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சமரசமில்லா சமூக நீதி போராளி எங்கள் குலசாமி டாக்டர் ஐயா அவர்களை பாதம் தொட்டு வணங்கி தேவேந்திரர்களின் பூர்வ குடியான சின்ன உடைப்பை உடைத்து தியாகி இமானுவேல் சேகரனுடைய வாரிசுகள் தியாகி இமானுவேலுடைய ரத்தங்கள் கொடுத்த இடத்திலே தியாகி இமானுவேல் சேகரன் பெயரை தவிர தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி இந்த உண்ணாவிரதத்திலே ஒரு பாடத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். தலைவருடைய ஆணைக்கிணங்க சில வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய தேவேந்திர இளைஞர்கள் இந்த சமூக மக்கள் அடக்கிக் கொண்டிருக்கிறார்கள். வேறு ஏதாவது தவறான ஒரு நிகழ்வு நிகழ்ந்தால் தமிழ்நாட்டில் 1996 2001 வரை என்ன நிகழ்ந்ததோ அது மீண்டும் நிகழும் என்பது இந்த இடத்துல நாங்கள் சத்தியம் கூறியிருக்கிறோம், உறுதிமொழி ஏற்கிறோம். தமிழக அரசும் சரி மத்திய அரசும் சரி தியாகி இமானுவேல் சேகரன் எந்த தலைவருக்கு நிகரான செயல்களை செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையிலே தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய அன்று அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்காக உழைத்தார் என்று சொன்னால், தீண்டாமை ஒழிப்புக்காக போராடினார் என்று சொன்னால் மத்திய அரசும் மாநில அரசும் அவருடைய பெயரைத்தானே சூட்ட வேண்டும். அதுதானே சரியான முறை என்று மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தெரியாதா? அப்படி என்று சொன்னால் வரலாற்றுகளை திருத்தி திருத்தி புரட்டி போட்டிருக்கக்கூடிய சமூகங்களுடைய பெயர்களின் தலைவர்களை சூட்ட வேண்டும் என்று சொன்னால் ஆண்ட சமூகமாக இருக்கக்கூடிய இங்கே மாதத்து பேசக்கூடிய இந்த இனம் கைகட்டி வேடிக்கை பார்க்காது. தமிழ்நாட்டிலே 1.5 கோடி தேவேந்திர குல மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் ஒரு நிமிடத்திலே தமிழ்நாட்டை சூறையாக்கி விடுவார்கள் என்று இந்த உண்ணாவிரதத்தின் வாயிலாக நாங்கள் இது வன்முறையை கூண்டு விதமாக இருந்தாலும் சரி
அரசாங்கம் எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, அதை நாங்கள் எந்த வகையிலுமே தகர்த்து எறிவோம் டாக்டர் ஐயாவினுடைய தலைமையில் என்று இக்கணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசே, மத்திய அரசுகளே, திராவிட கட்சிகளே, இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்கு தேவையான மக்களை வஞ்சிக்க போகிறீர்கள்? ஓட்டு வங்கியாக மட்டும் பயன்படுத்திக் கொண்டு இந்த மக்களுடைய ஒட்டுமொத்த உரிமையை காப்பு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியிலே, போலிய கம்யூனிஸ்ட் கட்சியிலே இந்த மக்களை அடிமைப்படுத்தி தலித்துவம் பேசி இந்த மக்களுடைய உரிமைகள் அத்தனையும் காவு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டிலே அது எங்கள் ஐயா டாக்டர் ஐயா இருக்கும் வரை ஒருபோதும் நடக்காது என்று சொல்லியும் இந்த இடத்துல இந்த திராவிட கட்சிகளுக்கும் தலித் கட்சிகளுக்கும் பொது உடனே பேசக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கட்சி என்று சொல்லி வாய் கூசாமல் பொய் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்கும் எச்சரிக்கை கொடுக்கின்றோம். எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் எவ்வளவு வேகமாக தியாகி இமானுவேல் சேகரன் அவருடைய பெயரை புதிய தமிழக கட்சியின் கோரிக்கையாகவும் தேவையத்தோட மக்களின் கோரிக்கையாகவும் உடனடியாக சூட்டி இந்த மக்களுக்கும் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுக்கும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்திலே வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஐயா அவர்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆளும் இமானுவேல் சேகரனார் தென்சுடர் டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி கடந்த 30 ஆண்டு கால போராட்டமான தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் இந்த புதிய தமிழக கட்சியினுடைய கோரிக்கையை இந்த 30 ஆண்டு கால போராட்டமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தோடும் முடிவிட்டு மத்திய மாநில அரசுகள் காலம் தாமதிக்காமல் உடனடியாக மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரனார் பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுடைய போராட்டங்களுக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் சார்பில் எப்போராட்டம் வந்தாலும் நகர ஒன்றிய பொறுப்பாளர் அனைவரும் களப்பணி ஆற்றுவோம் என்று கூறிக்கொண்டு பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நெல்லை முத்து அவர்கள், அன்பார்ந்த உறவுகளே, இந்த அடையாள மீட்பு மதுரை விமான நிலையத்திற்கு இமானுவேல் தேவேந்திரனார் பெயரை ஏன் சூட்ட வேண்டும், அதில் நியாயம் இருக்கிறதா, இந்த மக்களுடைய கோரிக்கைகளை உண்மை இருக்கிறதா என்று நீங்கள் அரசி பொதுமக்கள் அனைவரும் இந்த அரசும் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். உறவுகளே, அரசாங்கத்தில் ஒரு அரசாணை இருக்கிறது, 1 ஏக்கர் நிலம் அரசிற்கு தானமாகவோ அது விலையாகவோ அரசு பயன்பாட்டிற்கு வழங்கினால் அரசு மருத்துவமனை கட்டுவதற்கோ அல்லது ஏதோ ஒரு கட்டடம் கட்டுவதற்கோ பள்ளிக்கூடம் கட்டுவதற்கோ வழங்கினால் யார் பெயரை சூட்ட வேண்டும் என்றால் என்று சொன்னால் யாரிடமிருந்து நிலம் வாங்கப்பட்டதோ அந்த நிலம் வாங்கியவருடைய பெயரை சூட்ட வேண்டும் என்பது ஒரு எழுதப்படாத விதி மரபு. அப்படித்தான் தமிழகத்திலே இல்லை, இந்தியா முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இங்கே நடப்பது மிக ஒரு வித்தியாசமாக, எந்த மக்கள் நிலத்தை எடுத்தோம் அவர்கள் பெயரை சூட்டாமல் நாங்கள் இன்னொரு தலைவர் பெயரை சூட்டுவோம் என்று கூறுவது நாங்கள் காவல்துறையினருக்கு ஒரு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ ஒரு தம்பி கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் வந்து பேசினாரு, ஒரு பெயரை உச்சரித்ததற்காக நீ வெளியே போ அப்படின்ட்டாங்க. மீண்டும் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், தேவர் தேவேந்திரருடைய கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி இந்த ஆட்சியை கலைய செய்து மீண்டும் இங்கே ஒரு ஆட்சியை உருவாக்குவதற்காக திட்டமிடல். இங்க ஐயாவுடைய கருத்தை உள்வாங்கிக் கொண்டு நான் பேசுகிறேன். உறவுகளே, இனிமேல் நாங்கள் யாரோடையும் எதிரியாக மனப்பான்மையோ புரோத மனப்பான்மையோடு யாரிடமும் நாங்கள் இருக்கவில்லை. எல்லா மரபுகள் உள்பட அனைத்து தமிழ் சமூகத்தோடும் நாங்கள் நல்லுறவோடு வாழ விரும்புகிறோம் என்பதை உங்களிடத்திலே நாங்கள் இந்த கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றோம். நாங்கள் இன்னும் நாங்கள் வந்து அறிவாயுதம் அல்ல, இது அறிவார்ந்த கூட்டம். நாங்கள் அறிவாளை தூக்கின கீழே போட்டுட்டு நாங்கள் இப்ப அறிவை தூக்கிறதுக்கு எங்கள் டாக்டர் ஐயா அவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பார்த்தால் நாங்கள் இன்றைக்கு காவல்துறை நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்திலே தான் இமானுவேல் தேவேந்திரனார் பெயரை சூட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். உறவுகளே, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பட்டியல் இன்றைக்கு இந்த சோரியாசிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நோய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை.
ஆனால் ஏன் என்று கேட்டால், அந்த நோய் எதன் மூலமாக உற்பத்தி ஆகிறது என்று கண்டுபிடிக்க முடியாததுனாலே அந்த நோய்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இன்றைக்கு மருத்துவர் அவர்கள் அதே போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு, தேவேந்திரர்கள் நீங்கள் வந்து ஆட்சி ஆண்டால்தான் நாம் அரசியலை நோக்கி நகர முடியும் என்று இன்றைக்கு சர்வ இதையும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் பட்டியல் வெளியேற்றம் ஒன்றுதான் தீர்வு என்று நாம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நாம் நம்முடைய இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடையாள மீட்பு இது இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேராசிரியர் கூட பேசினார், தயவு செய்து பேசியவர்கள் இனியும் நம்மை தாழ்த்தப்பட்ட மக்கள் தலித் ஹரிஜன் என்று பேசாதீர்கள், ஆதிக்க சமூகம் யார் என்று கேட்டால் கருணாநிதியிடம் என்று கேட்டால் தலைவர் அவர்கள் சொல்வார்கள், பள்ளர்களை விட ஆதிக்க சமூகம் இந்த நாட்டிலே தந்த மகத்திலே இல்லை என்று அவருக்கு தெரிந்திருக்கும் உறவுகளே, எங்க நாம ஒரு அடி அடித்தால் பதிலுக்கு நாலு பேரை இது பண்ணியிருக்கிறோம். 95 கலவரம் கொடியங்குளத்திலே நீங்கள் பாதிப்பு யாருக்கு என்று கேட்டால் 57 சரி 95 சரி 30 கிராமங்களுக்கு மேல் அந்த காசிலிங்கபுரம் மாலந்தா கொடியங்குளத்தை சுற்றி அந்த சமூக பகுதிகளில் இன்னும் மக்கள் குடியேறவில்லை. இப்ப சொல்லுங்க யாரு ஆதிக்க சமூகம் என்று, நாங்கள் அதையெல்லாம் மறந்து கடந்து சகோதரர்களாக நாங்கள் எல்லா தமிழ் சமூகத்தோடையும் மறவர் சமூகத்தோடையும் சகோதரர்களாக வாழவே நாங்கள் விரும்புகிறோம். அதற்கு பட்டியல் இது மிக தடையாக இருக்கிறது. எனவே நாங்கள் வந்து இந்த பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் என்று இன்னைக்கு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நோக்கி நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டியது ஒன்னே ஒன்றான், அதாவது கேட்டுக்கொள்கிறோம், அதாவது நீங்க என்ன செய்தாரு இமானுவேல் சேகர்னார், நம்ம முகநூல்ல பார்க்கும் போது ஒரு பதிவு வருது, என்னத்தை செய்து செஞ்சுட்டாரு அந்த மக்கள் அவருடைய தலைவருடைய பேரை வைக்கணும்னு சொல்றீங்க. அதாவது கம்பன் வந்து ஒரு நாள் அந்த காலத்துல சங்க காலத்துல புலவர்கள் எல்லாம் வறுமையில தான் இருந்திருக்கிறாங்க, பயங்கரமான பசி கொடுமை, விடிய விடிய இரவு முழுக்கும் பசி, காலையில எந்திரிச்ச உடனே ஏதாவது சாப்பிட்டாங்க கரங்கி மயக்க நிலையில வந்துருது. காலையில போறான், ஒரு அங்க ஒரு இஸ்லாமியர் வந்து அங்க வந்து ஒரு பூ இது கடை வச்சிருக்கிறாரு, அதாவது இந்த நம்ம பொறிக்கடை வச்சிருக்கிறாரு, அங்க போய் கேட்கிறாரு அவன் பொறியெல்லாம் நான் இப்பதான் காலையில போனி வச்சிருக்கிறேன் உனக்கு பொறியெல்லாம் கொடுக்க முடியாது போ போன்றாங்க. அந்த அன்னைக்கு அடுத்து வராரு, அங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு வீடு இருக்கு, அங்க போய் காலையில சோறு கொடுன்னு கேட்கிறாரு, பசியா இருக்குமா என்னால தாங்க முடியல எனக்கு சோறு கொடுன்னு கேட்கிறாரு, அங்கேயும் அந்த அவங்களும் கொடுக்கல. அடுத்து போற ஒரு செட்டியாரு செக்கு வச்சு ஆட்டிக்கு இருக்கிறாரு, அந்த செக்குல போய் அந்த செக்கு புண்ணாக்கையாவது கூட என் பசி அமர்த்திக்கிறேன்னு கேட்கிறாரு, அந்த செட்டியாரும் கொடுக்கல. அந்த அன்னைக்கு இறங்கி வயல்வெளியில நடந்து போறாரு, ஒரு உழவன் ஏர் உழவன் உழுது கொண்டு இருக்கிறான், கோவணத்தை கட்டிட்டு வரப்பை கட்டிட்டு உழுதுகிட்டு இருக்கிறான். அவர் பாக்குறாரு இவர் அந்த உழவன் கேட்கவே இல்லை, இவன் நடந்து வரத பார்த்துக்கிட்டு என்ன ஐயா பசியோட இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கரங்கி போற மாதிரி இருக்குது, என் கஞ்சி கலையத்துல பழைய கஞ்சியும் தண்ணி இருக்கு இதை வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்ன உடனே அந்த உழவன் அவனுக்கு உணவளித்தான். உடனே பேப்பர் எழுதுறாரு, ஒரு பாடல் எழுதுறாரு, செட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே, செக்கார பொட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே, முட்டி முகம் பாப்பாரகத்தை எட்டி பாரவோமே, என்னாலும் காப்பாரை வேளாளர் பாடு என்று அவனை வாழ்த்தி. ஒரு கோடி ரூபாய் பணம் சம்பாதிக்கணும், அதை 1 கோடி ரூபாயை வங்கியில வைப்பு நிதியா வச்சுட்டு மன்னர்கள் தான் பாண்டியர்கள் தேவேந்திரர்கள் தான் பாண்டியர்கள் மூவேந்தர்கள், இதை மறுத்து பேசிவிட்டு இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை நீ எடுத்து சென்று விடலாம் என்று அறிவித்தோமானால் யாராலும் வந்து அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு நமக்கு இன்றைக்கு வரலாற்று பெருமைகள் இருக்கின்றன. ஒரே செய்தியை கூட நான் முடிக்கின்றேன் உறவுகளே. ஆடி அமாவாசைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன், பார்த்தேனாக்க இறைவனா முருகப்பெருமான வணங்கணும் தான் போனேன் அங்க போய் பார்த்த உடனே எனக்கு ஒரு இது வந்துருச்சு, முருகன் மேல இப்ப எனக்கு ரொம்ப அதிகமா பாசம் வருது என்னன்னு தெரியல. ஏன்னு கேட்டேன்னா
முருகன் கட்டியிருக்கக்கூடிய தெய்வ யானை எங்க அக்கா தேவேந்திரனுடைய மகள் என்று தெரிந்து எனக்கு அவர் மேல அளவு கடந்த பாசம் வருது. என்ன செஞ்சேன், உட்கார்ந்து மொட்டையை போட்டுட்டு வந்துட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு 4000 ஜாதிக்கு மேற்பட்ட சமூகங்கள் இருக்கிறதாக என்று சொல்லப்படுகிறது. 400,000 சமூகங்களாக இருந்தாலும் சரி, முருகனை மச்சான் என்று உரிமையோடு அழைக்கக்கூடிய உரிமை இந்த தேவேந்திரர்களுக்கு தவிர உலகத்திலே எவனுக்கும் கிடையாது. உறவுகளே, அந்த இறைவனை உறவு மொழி சொல்லக்கூடிய ஒரே தகுதி திறமை அந்த உரிமை இருக்கிறது என்று சொன்னால் இந்த முத்துச்சாமி இந்த குடும்பமா இருந்த தேவேந்திரனை தவிர எவனுக்குமே கிடையாது உறவுகளே. அதாவது எங்க மாமனாரு வயசு 75 வயசாயிருச்சு, எங்க வீட்டுக்காரிட்ட ஒரு 14,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கிறாரு. காலையில கூட சொன்னார், எதுக்கு நீ உங்க அப்பா 14,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கலாம், அதாவது நாங்க 4 முட்ட பிள்ளைய, எங்க 4 ஆம்பளை பிள்ளைய, நாளைக்கு நான் இறந்ததுக்கு அப்புறம் யாருகிட்டையும் போய் என்னுடைய இறுதி கடன் கடை இறந்த உடனே வந்து காரியம் செய்யலையா, அதுக்காக எந்த பயிலையும் போய் கேட்டப்படாது, இந்த பணத்தை எடுத்துத்தான் செயலளிக்கணும் அப்படின்னு சொல்லி மானம் மரியாதையோடு தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமூகம். தன்மானத்திற்காக ஏதாவது எதையும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் தன்மானத்தை இழக்கக்கூடாது என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகம். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க, பள்ளனையும் இரும்பையும் பதம் பார்த்து அடிக்கணும்னு சொன்னாங்க. பள்ளனையும் இரும்பையும் பதம் பார்த்து அடிக்கணும், பள்ளனா இல்லைனா என்னாயிரும், அந்த இரும்ப நல்லா காய்ச்சி பழுக்க வச்சு அடிக்கலைன்னா அது தன் மேலே நோக்கி எவன் அடிச்சானோ அவன் மேலே பாஞ்சிரும். அதே மாதிரிதான் நம்மை என்ன செஞ்சாங்க, திட்டமிட்டு இந்த பட்டியலிலே சேர்த்தார்கள் என்று சொல்கிறேன். எனக்கு அரசு பணி தேவையில்லை, அரசாங்க உத்தியோகம் தேவையில்லை, கலெக்டர் பதவி தேவையில்லை, என் பாட்டன் முப்பாட்டன் மூவேந்தர் சேரனாகவும் சோழனாகவும் பாண்டியனாகவும் ஆண்ட இந்த பூமியிலிருந்து நான் கேட்கின்றேன், நான் அவனுடைய மரபு வழி வந்தவன் என்று உண்மையானால் மீண்டும் இந்த மள்ளர்கள் இந்த நாடாளுவதற்கு தடையாக இருக்கின்ற பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும், சுக்குநூறாக உடைக்க வேண்டும். என்றைக்கு பட்டியல்களையே நடக்கிறதோ அன்றுதான் நமக்கான சுதந்திர நாள் என்று கூறிக்கொண்டு இமயத்தை வென்றவனும் உண்பாட்டன், இமிடிகளை ஆண்டவனும் உண்பாட்டன், இறக்கையிலும் இனமானம் காத்த வீர மள்ள வழிப்பேரண்ணி இடிபொடிந்து சாகலாமா, எத்தனை நாள் இத்தனையும் அத்தனையும் பொறுக்கலாமா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறார்கள். திருவாரூர் தியாகராஜன், உத்தராபதி தங்கவேல் பக்தவந்தன், சீக்கிரம் ரெண்டு நிமிஷம் வரும்போது ரெண்டு நிமிஷம் தாரையா, இத்தனை பேர் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்கல்ல, யாராச்சும் ஏதாவது சொன்னோம்ல, தலைவர் வரும்பொழுதே எனக்கு மட்டும் ரெண்டு நிமிஷம் தாரு, சந்தோஷம். இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிட வருகின்றேன். இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரை இந்த தேவேந்திரவாத சமுதாயத்திற்காக அள்ளும் பகலும் உழைத்துக் கொண்டிருக்கின்ற எனது அருமை அரசியல் தலைவர் இந்த சமூகத்தின் விடிகள்லி, நாளைய இந்த தமிழகத்தினுடைய வரலாறு இன்றைய இந்த சமுதாயத்தினுடைய வரலாறாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தாரைய தலைவன் இந்த நாட்டிற்கெல்லாம் தளபதி என்று சொல்லிக்கொண்டு திரிகின்றார்களே, அவர்களுக்கு எதை வைத்து தளபதி என்று சொல்லுகிறார்கள் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஆனால் கண்ணியமும் கட்டுப்பாடும் கடமையுடன் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற எனது தானை தலைவன் தான் இந்த சமுதாயத்திற்கு தளபதியாக விலகிக் கொண்டிருக்கிறார் என்பதனை ஒருபோதும் இந்த தமிழக மக்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிறவர்களும் சரி, ஆண்டு வீட்டிலே அழகிக் கொண்டிருக்கிறவர்களும் சரி, இனி ஆள நினைக்கப் போவதாக சொல்லிக் கொண்டு வருபவர்களும் சரி, அத்தனை பேருக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன், இந்த நேரத்திலே மாலை நேரத்திலே நீங்கள் எல்லாம் இனிமேல் வீட்டிலே இருந்து தானிய தலைவன் தங்க தமிழன் கோவையின் சிங்கம் எங்கள் தங்கம் டாக்டர் ஐயா அவர்கள் இந்த அரசியலை புரட்டி போடும் நாளை எதிர்நோக்கி கொண்டிருங்கள் என்று இந்த நேரத்திலே சொல்லி இந்த இமானுவேல் சேகரன் ஐயா அவர்கள் சாதாரணமான மனிதர் அல்ல, எங்கள் சமூகத்தினுடைய விடிவெள்ளி. அவர்களுக்காக இந்த மதுரையிலே அமைந்திருக்கின்ற விமான நிலையத்திற்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று காலம் தொட்டு அவர்கள் போராடிய காலம் தொட்டு இந்த மக்களுக்கு
விழிப்புணர்வினை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற எனது தாலை தானிய தலைவன் டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கின்ற இந்த உண்ணா நோன்பிற்கு அனைத்து மாவட்டங்களிலிருந்து இங்க உண்ணாவிரதம் தான் சொன்னாரு. நீங்க மாநாடு போல இங்க கூடி இந்த மதுரையிலே சுழங்கரிச்சு போட்டீங்கள, சாரசாரே வந்துட்டு இருக்குது. புதிதாக வந்திருக்கின்ற எனது மாமா தீர முனியப்பனவர்கள் வாய் மீது விரல் வைத்து இத்தனை தேவேந்திரர்கள் இருக்கிறார்களா என்று வேறு ஏன் என்று சொன்னால் சொல்லுகின்றேன், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு தூணாக தீபம் ரியல் கன்சல்டிங் என்று இந்த இடம் வாங்கி விற்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய தொழில் அதிபராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கோவை மாவட்டத்திலே இவர் செல்லும் தொழிலாக இடத்தினை வாங்கி விட்டு பெயர் பெற்ற எனது மாமா அவர்கள் இன்றைக்கு ஐயா முன்னிலையிலே இந்த மதுரை மண்ணிலே தமிழ் வார்த்தை இந்த மதுரை மண்ணிலே இந்த தளபதியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலே தளபதி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அவர்களால் ஆட்சிக்கு வந்தால் இந்த விமான நிலையத்திற்கு தேவர் பெருமகனார் மக பெயரை சூட்டி விடுவேன், ஆகவே எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று பேசியிருக்கிறாரே. அந்த பேச்சை ஒன்றை கேட்டவுடன் அவருக்கு அடியெல்லாம் பத்தி எரிந்து இன்றைக்கு அந்த இயக்கத்தை விட்டு அவர் ஐயா முன்னிலையிலே நமது புதிய தமிழகத்தை தவிர்ப்பதற்கு இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுக்கு கரவொலி எழுப்பி அவர்களுடைய சேவைகளை நமது புதிய தமிழகத்துக்கு பெற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அவர் இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு சார்பு கிடைத்து நினைவு பரிசு இந்த மதுரை மண்ணிலே இந்த உண்ணா நோன்பு இருப்பதனால் மீனாட்சி சிறையினை அவருக்கு அன்பு பரிசாக வழங்கவும் காத்திருக்கிறார். வாய்ப்பு நல்கிய இந்த மதுரை மண் மக்களுக்கும் எனது தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து தஞ்சாவூர் உத்திராபதி, அடுத்து புதுக்கோட்டை தங்க மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்துக்கு தலைமையேற்று நடத்தக்கூடிய தேவேந்திர பாதுகாவலர் ஐயா அவர்களே, மதுரை விமானத்துக்கு தியாக விமான பெயரை சூட்ட வேண்டும், மத்திய மாநில அரசு அறிவிக்க வேண்டும், இல்லை என்றால் டாக்டர் ஐயாவது தலைமையில் தொடர்ந்து போராடுவோம் என்று சொல்லி திருவாரூர் மாவட்ட சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த உண்ணாநிலை போராட்டத்திற்கு தலைமை வைத்துக் கொண்டிருக்கும் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் ஐயா டாக்டர் அவர்களுக்கும் மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய செயலாளர் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டத்தின் சார்பில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வந்து உடனே வந்து முடிச்சு பேசி முடிச்சு உடனே போயிருந்துருக்காங்க, அதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம், 95 முதல் புதிய தமிழகம் எடுத்து வைத்த ஒரு போராட்டம் கூட தோல்வி அடைந்ததாக சரித்திரமே இல்லை. அதுபோல இன்று மதுரை விமான நிலையத்திற்கு உண்ணாவிரதம் இருக்கக்கூடிய தியாகி இமானுவேல் தேவேந்திரனுடைய பெயர் நிச்சயமாக மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு பெயர் சூட்டு விழா நடந்தே தீரும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரம்பலூர் பாலாஜி, இந்த மாலை பொழுதிலே மதுரை மண்ணிலே இமானுவேல் தேவேந்திரனார் அவர்களுக்கு பெயர் சூட்ட வலியுறுத்தி ஐயா அவர்களின் தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கும் இந்த உள்ளாநிலை போராட்டத்திற்கு அனைத்து மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னை வழிநடத்தி செய்து கொண்டிருக்கும் எனது புதுக்கோட்டை மண்ணில் வந்து இருக்கும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் உதவி நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உள்ளாநிலை போராட்டம் எதற்காக அறிவித்தார் என்பது அனைத்து உள்ளங்களுக்கும் தெரிந்திருக்கும் அறிந்திருக்கும். அதே போல எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கும் அனைத்து உள்ளங்களையும் பாராட்டி ஏன் எசி என்று சொல்ல வேண்டாம் என்று சொன்னால் நம்ம செட்யூல்ட் கிளாஸ் என்று சொல்வார்கள், அது நமக்கு தேவையில்லாத வார்த்தை. நம்ம மக்கள் அனைத்து பேருமே நமது பின்னோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் இதை சொல்லித்தர வேண்டும் என்று
நமக்கு முன்னால் பேசிய பேராசிரியர்கள் சொன்னார்கள், நாயப்பா நாயப்பா தேவேந்திரநாத் பேரை வைக்க வேண்டும் என்றால் சென்னை உழைப்பு கிராமத்தில் உள்ளவர்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரங்களை விவசாய நிலத்தை வைரிய புடுங்கிவிட்டு அவர் பேரை வைக்க மறுத்து தெரிவிக்கும் இந்த அனைத்து கட்சிகளும் முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தார்கள். அதற்காக அந்த ஜாதிய உடையவர்களே அதை பற்றி கவலைப்படவில்லை. சாதிக்காரர்கள் ஏன் இப்படி வரிநிகத்தை நடந்து கொள்வார்கள் என்பது எங்களுக்கும் தெரியவில்லை. தேவதர்களை தூண்டிவிட்டு குளிர்காய பார்க்கும் சில கோபாளிகளையும் அரசியல் தூதர்களையும் முதலில் களைய எடுக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் மாற்றுக் கட்சிக்கு வாக்களிப்பதை முதலில் மறுக்க வேண்டும். ஏனென்றால் திராவிடம் என்று சொல்லி உள்ளே உழைத்து திராவிடர் என்று சொல்லி நமது தேவேந்திரன் ஓட்டுகளை வாங்கி இத்தனை ஆண்டுகளாக ஆட்சி என்று செய்து வச்சு நமது மக்களுடைய சொத்துக்களையும் மக்களுடைய பிரச்சனைகளையும் கூறு போட்டு இத்தவர்களுக்கு முதலில் வாக்களிப்பதை நிறுத்தினார்கள். அவர்கள் பேச பயப்படுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் செய்வதில்லை. கேட்டால் ஒரு கிளை செயலாளர் ஒரு வட்ட செயலாளர் என்று பதவிகளை வாங்கிக் கொண்டு நமது மக்களும் அவர்கள் பின்னோக்கி செல்வதனால்தான் நமது கோரிக்கைகளை அவர்கள் நடத்துவதற்கு பயப்படுகிறார்கள். ஆகையால் இனிமேலாவது நமது கிராமத்தில் உள்ள அனைத்து நண்பர்களையும் அழைத்து இது போய் செல்லும் வரையில் புதிய தமிழகம் என்ற ஒரு கோர்வாளர் அவர் கட்சிக்கு அதற்கு ஒரு கோர்ப்பனை தலைமை இருக்கிறார். அவரை நம்மை வழிநடத்தி செல்கிறார். நம்ம மக்களுக்கு நன்மை தெரிகிறது. அப்படி என்று நீங்கள் அனைவரும் உற்றுநோக்கி பார்த்து நம்ம மக்களை பின்னோக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு பட்டியல் வெளியேற்றம் என்பது நமக்கு ஏன் கிடைக்க வேண்டும் என்றால் பட்டியலிலிருந்து விலக வேண்டும். அந்த சாதியிலிருந்து 75 பிரிவுகள் 26 பிரிவுகள் இருக்கிறது. அவர்களை ஆதி திராவிட நலத்துறை என்று வைத்துக் கொண்டு நம்மளை பணி வாங்குகிறார்கள். எந்த சலுகையும் நமக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அக்டோபர் 6 சென்னையில் ஒரு மாநாடு நடத்தினார். டிசம்பர் 6 டெல்லியில் ஒரு பேரணி நடத்தினோம். விருதுநகரில் 6 மே 6 ஒரு மாநாடு நடத்த உள்ளோம். 6-6 என்று ஏன் வருகிறது என்றால் நமக்கு 6 வெற்றியை தரும் என்று தலைவர் அவர் குறித்து நமக்காக ஒரு வாழ்வை அளித்திருக்கிறார். அதே போல இன்னும் மாநாடு சென்னையில் நடந்த மாநாட்டை கூட நிச்சயம் அளவில் தென் மாவட்டத்தில் இருக்கும் தேவேந்திரபுரம் மக்கள் அனைவரும் விருதுநகர் மாவட்டத்திற்கு வீர் கொண்டு எழுந்து வர வேண்டும் என்று வாய்ப்பு வர வேண்டும் என்று கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தோடு மதுரை விமான நிலையத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு தீர்வு கண்டு மதுரை விமான நிலையத்திற்கு நமது தியாகி இமானுவேல் தேவேந்திரா பெயரை சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தி எனது வாய்ப்புக்கு அளித்த அவர்களுக்கும் மதுரை மாவட்ட பொறுப்பாளர் அவர்களுக்கும் என சார்ந்த புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் மத்திய மாவட்ட எல்லா பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு வாழும் தேவேந்திரகுல கடவுள் ஐயா அவர்களை வணங்கி சிறு உரையாக முடித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றும் வீட்டுக்கு பெயர் வைக்க சொல்லி கேட்கல. எங்க வீட்டுக்கு எங்கள் ஐயா பெயர் வைக்க சொல்லிதான் நான் கேட்கிறோம். மதுரை விமான நிலையத்துக்கு ஐயா பெயர் சூட்டப்படவிட்டால் தமிழகத்தில் இருக்கும் அனைத்து விமான நிலையத்துக்கும் பெயர் மாற்றப்படும் என்று எச்சரிக்கிறோம். வீழ்வது நாமாயிரும் வாழ்வது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களுக்கு நன்றி வணக்கம். மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு நமது தியாகி இமானுவேல் சேகருடைய பெயரை வைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு ஈரத்திலே நெப்போலியனாகவும் தத்துவத்திலே சாஸ்திரிஷாகவும் அரசியலிலே சாணக்கியனாகவும் இன்றைய தினம் தமிழகத்திலே நடக்கின்றிருக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களை மற்றும் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தமிழகம் எங்கும் இருந்து வந்திருக்கின்ற மாவட்ட நிர்வாகிகளே, புதிய தமிழக தொண்டர்களே, குறிப்பாக தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன்.
இன்றைய தினம் நீங்கள் கடந்த கால வரலாறுகளை, அரசியல் வரலாறுகளையும் சமுதாய வரலாறுகளையும் பார்க்க வேண்டும். குறிப்பாக இன்றைய தினம் தமிழகத்தில் இருக்கின்ற போலீஸ் ஐஎஸ் டிபார்ட்மெண்ட், இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட், இன்றைய தினம் நடக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு நல்லதொரு ஐஎஸ் ரிப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். ஏன் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், 1995 அதிமுக ஆட்சி நடந்தது. அப்பொழுது சமூக கலவரங்களை, சிறிய கலவரங்களை பெரிதாக்கி எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆட்சியை பிடித்தார்கள். ஆட்சியை பிடித்து குடும்ப அரசியலாக்கி குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் போலீசர்களாகவும் செல்வந்தர்களாகவும் ஆனார்கள். அதற்கு அதே போல இன்றைய தினம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த ஆட்சியிலே நமது சமுதாய மக்களும் மற்றும் அந்த தேவர் சமுதாய மக்களும் ஒரு பரஸ்பர நட்போடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தேவர் பேரை சுமத்த வேண்டும் என்று ஒரு கலவரத்தை உண்டு பண்ணி அவர்கள் அதனால் ஆட்சியை பிடிக்கலாம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த ஐஎஸ் ரிப்போர்ட், ஐஎஸ் போலீஸ் ஐஎஸ் ரிப்போர்ட், ஐஎஸ் சார்ந்தவர்களே, சென்னையிலே அக்டோபர் 6 எவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது. அடுத்து இங்கே டெல்லியிலே இந்த நாம் பட்டியலிடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கையைக்காக டாக்டர் ஐயா உங்களுடைய தலைமையிலே குறைந்தது 1000 100 சைக்கிளை வந்தார்கள். அப்பேற்பட்ட கூட்டத்தைச் சேர்ந்தோம். இப்பொழுது இந்த உண்ணாவிரதத்திலே எத்தனையோ பேர் உண்ணாவிரதம் நடத்தினார்கள். ஆனால் இன்றைய தினம் டாக்டர் ஐயா அவர்களுடைய தலைமையிலே ஒரு மாபெரும் கூட்டம் கூடியிருக்கின்றது. இதையெல்லாம் போலீஸ் ஐஎஸ் நல்ல முறையிலே நீங்கள் தமிழக அரசுக்கு சொல்லி தமிழக அரசுக்கு குறிப்படுத்தி இது மாதிரி இவ்வாறு பேரை இந்த மலை பன்னாட்டு விமானத்திற்கு வைக்காமல் வேறு யாரும் பேராவது வைத்தால் தமிழகம் முழுவதும் கலவரம் இருக்கும். 97-95 மீண்டும் நிலவும். அப்பொழுது அந்த கலவரத்திலே அதை பயன்படுத்திக் கொண்டு உங்களுடைய ஆட்சியை கலைப்பதற்கு சரி திட்டம் தீட்டுவார்கள். அதையெல்லாம் நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த விமான நிலையத்திற்கு தமிழக அரசின் சார்பாக இவால்வேசேகரன் அவை விமான நிலையம் என்று பெயர் வைத்து பெயர் வைக்க நீங்கள் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் டாக்டர் ஐயா அவர்கள் தமிழகம் முழுவதும் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி நாங்களே ஓடை அள்ளி வைப்போம் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பட்டியலின வெளியேற்றத்திலே நீங்கள் இப்பொழுது அரசாங்கம் ஏதோ குறிப்புகளை எடுத்துக்கொண்டு நமது தேவேந்திரகுல பேராளர்கள் என்ற அறிவிப்பு கூடிய சீக்கிரத்திலே வரும் என்று எதிர்பார்க்கின்றோம். அப்படி வந்தால் அது டாக்டர் ஐயாவில் தான் நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்கள் இந்த தருணத்திலே ஒவ்வொரு கிராமங்களிலும் சில கிராமங்களிலே பச்சேரி என்று பெயர் இருக்கின்றது, அம்பேத்கர் நகர் என்று பெயர் இருக்கின்றது, அல்லது வேற ஏதோ காலனி என்று இருக்கின்றது. அந்த பெயர்களை எல்லாம் வைத்துவிட்டு நீங்களே தேவேந்திரகுல வேளாளர் கிராமம், தேவேந்திரகுல வேளாளர் தெரு, தேவேந்திரகுல வேளாளர் நகர், அல்லது வீர சுந்தரியன் நகர், விமான வேசேகர் நகர் என்று பெயர்களை மாற்றுங்கள். நீங்களே மாற்றி போலை வையுங்கள். உங்களுடைய உறவினர் சொல்லி கடிதங்களை அந்த விலாசத்திற்கு அனுப்ப சொல்லுங்கள். நாளடைவிலே ரெவன்யூ அதாவது வருவாய்த்துறையிலே அந்த பேர் தானாகவே மாறிவிடும் என்று இந்த தருணத்திலே கூறிக்கொண்டு நீங்கள் யாரும் பேராசிரியக்கூடியபடி யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் இல்லை, தலித்தில்லை, எல்லோரும் தேவையான விவசாய பெருமதி மக்கள் எல்லோரும் டாக்டர் ஐயா அவர்கள் தலைமையிலே அணிவகுத்து அடுத்து ஒரு புதிய தமிழகத்தை படைக்க வேண்டும். புதிய தமிழகம் படைப்போம் படைப்போம் என்று கூறி வாய்ப்பு அறிவுரை வருகிறேன். வணக்கம். நீங்க வர
உண்ணாவிரதம் தேவேந்திரமாக்கும் தலைவர் அவர்களுக்கும் முதல்கண் நன்றி தெரிவித்துக் கொண்டு இமானுவேல் சேகனார் அவர்களின் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்காவிடில் விமான நிலையத்தை முற்றுகை போட்டால் தம் அறிவிப்பார் என்று நம்பி தேவேந்திரம் குல மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். விமான நிலையம் முற்றுகை போராட்டம் புயல் மக்கத்தை கொண்டும் புயிதல்ல என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி அளித்ததற்கு கரூர் மாவட்டம் சார்பாக நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். வேளாளர்கள் மற்றும் தமிழகத்தின் உரிமைக்குரியலாக வீட்டிருக்கும் நமது புதிய தமிழம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களே, மாவட்ட ஒன்றிய கிராம மற்றும் அனைத்து தொண்டர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் டாக்டர் கேட்பது மதுரைக்கு மட்டும்தான் கேட்கிறார், மதுரை ஏர்போர்ட்டுக்கு மட்டும்தான் கேட்கிறார், கோவைக்கோ சென்னைக்கோ திருச்சிக்கோ சேலத்துக்கோ கேட்கல. ஏன்னு கேட்டால் அந்த மதுரை மட்டும்தான் நமக்கு அந்த மதுரை நமக்கு அந்த உரிமையை கேட்கிறார். ஆகையினால மத்திய மாநில அரசுகள் இந்த தேவேந்திர குல மக்களின் ஒட்டுமொத்த குரலாக வீட்டில் இருக்கிற எங்களுடைய தலைவர் அவர்களும் எங்களுடைய கோரிக்கையாக ஏற்று இன்று ராணுவம் அமைதியாக இருந்து எப்பொழுது அந்த போர் வரும்போது எழுந்து புரட்சி செய்யுமோ அதுபோல இன்று அவ்வளவு இராணுவ கட்டுப்பாடுடன் எந்த ஒரு அரசியல் அங்கீகார அரசியல் கட்சியில் கூட இப்படி ஒரு உண்ணாவிரதம் 10 மணியிலிருந்து இன்று நாளை கழிந்துவிட்டது அவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உரிமை குரலுக்காக உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆகவே மத்திய மாநில அரசுகள் செவிசாய்த்து இந்த தேவேந்திர குல மக்களின் உரிமையை நிலைநாட்டிட தியாகி இமானுவேல் சேகரன் பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு சூட்ட வேண்டும். அதே மாதிரி பட்டியலிருந்து இந்த தேவேந்திர குல மேலாளர் மக்களை பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும். ஏன்னா அவர்களுடைய தொழிலே வேளாண்குடி. ஆகவே எஸ்சி பட்டியலிருந்து வெளியெடுத்து ஓபிசி எம்பிசி சேர்க்க வேண்டும் என்று கேட்டு எனக்கு வாய்ப்பு தெரிவிக்க நன்றி குறிப்பிடுகிறேன். நன்றி வணக்கம். வரலாற்று மிக்க இந்த சிறப்பான ஒரு உண்ணாவிரதத்தை ஏற்பாடு செய்த மதுரை மாவட்ட பொறுப்பாளருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேவையில் உள்ள விடிவெள்ளி தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பெயரை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டிட மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் உண்ணாவிரதத்தை தலைமை தாங்கி நடத்துகின்ற நான் போற்றி வணங்கக்கூடிய டாக்டர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து மதுரை விமான நிலையத்திற்கு ஏன் தியாகி இமானுவேல் சேகரனார் பெயரை வைக்க வேண்டும், எல்லோரும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கேட்கிறார்கள். மதுரை விமான நிலையத்திற்கு அந்த விமான நிலையம் அருகில் உள்ள சின்னவரப்பு கிராம மக்கள் தானமாக வழங்கிய இடம்தான் இன்று அமைந்திருக்கின்ற விமான நிலையம். ஒரு அரசாணை இருக்கு, அந்த அரசாணையில ஒரு தொழிற்சாலைக்கோ ஒரு அரசு கட்டடங்களுக்கோ நம்ம இடம் வழங்கினா அந்த இடம் கொடுத்தவங்களுக்கு அந்த இடத்துல தொழிற்சாலை இருந்தால் வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இருக்கு. ஆனால் அந்த மக்கள் சின்ன விழுப்பு கிராம மக்கள் வேலை வாய்ப்போ எங்களுக்கு உரிமை எனக்கு வேண்டாம், எங்களுடைய தலைவர் பெயர் தியாகி இமானுவேல் சேகரனார் பெயரை அந்த விமான நிலையத்திற்கு சூட்டுங்கள் என்றுதான் நீண்ட நெடுங்காலமாக கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த கோரிக்கையை தான்
புதிய தமிழக கட்சி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. அதற்காக மத்திய மாநில அரசுகள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு, அதே போல புதிய தமிழகம் கட்சி பல்லர் குடும்பர் காலாடி தேவேந்திர குலத்தான் மூப்பன் பாதிரியார் போன்ற அனைத்து உள்ளடக்கிய சமங்களை தேவேந்திர குல வேளாளர் என அறிவித்திட கடந்த 52 காலமாக போராடி வருகிறோம். இதே பகுதியில் மாற்று சமூகத்திற்குள்ள பல்வேறு பேராக அழைக்கப்பட்டுள்ள பெயர்களுக்கு நீங்கள் வழங்கியுள்ளீர்கள். அதே போல வட மாவட்டத்தில் பல்வேறு பேர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள ஒரு சமூகத்துக்கு வழங்கியுள்ளீர்கள். அதே போலதான் தேவேந்திர உலகளுக்கும் நாங்கள் கேட்கிறோம், மத்திய மாநில அரசுகளே உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுங்கள், இல்லை என்றால் தலைவர் அவர்கள் நிறைவேற்றுவார். அதில் எந்த வடிவம் என்று மத்திய மாநில அரசுக்கு அறியும். வருங்காலங்களிலே இது போல எங்களுடைய போராட்டத்தை நீங்கள் நடத்த விடக்கூடாது. டெல்லியில் ஒரு போராட்டம் நடத்தினோம் அக்டோபர் 6 சென்னையில் நடத்தினோம், மதுரையில் இன்னைக்கு உண்ணாவிரதம் நடத்திருக்கோம். இதெல்லாம் வந்து சாத்தியமான முறையில் இந்த போராட்டம் நடந்திருக்கு. அடுத்த கட்ட போராட்டம் தலைவர் அறிவிப்பார், அதில் விடிவு பிறக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவீரன் இமானுவேல் தேவேந்திரர் பெயரினை மதுரை விமான நிலையத்திற்கு சூட்டிட வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றுக் கொண்டிருக்கின்ற என் உயிரினும் மேலான டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி, இந்த உண்ணாவிரத பந்தலிலே அமைந்திருக்கின்ற தேவேந்திர குல சொந்தங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் தேவேந்திரர் பெயரை சூட்ட வேண்டும் வலியுறுத்தி, கடந்த 10 முன்னதாக 2008 இதே மதுரையிலே டாக்டர் ஐயா தலைமையிலே ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது என்பதை இங்கே நான் நினைவு கூறுகிறேன். அது யார் பெயரை சூட்ட வேண்டும் என ஆட்சியாளர்கள் விரும்பினாலும் டாக்டர் ஐயாவினால் அதை தடுக்க முடியும் என்பதை உணர்த்தும் விதமாக கடந்த 10 முன்னதாக ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. பின்பு மீண்டும் இந்த ஆட்சியாளர்கள் தனக்கு சாதகமான ஒரு நிலையை எடுப்பதற்காக ஒருத்தரின் பெயரை இங்கே சூட்ட முடிவு செய்துள்ளதாக பல பேர் பேச இங்கே புறப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புறப்படுவார்கள், புறப்பட்ட இடத்திலே நிற்பார்கள். அதை தடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கிறது என்றால் டாக்டர் ஐயாவிற்கு ஒருவருக்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதை 10 பின்பாக இன்றும் நிரூபிக்க டாக்டர் ஐயா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இன்னும் 100 வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் தியாகி இமானுவேல் பெயரை தவிர வேறு எவன் பெயரையும் மதுரை விமான நிலையத்திற்கு சூட்ட முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் அடையாள மீட்பு என்பது சாத்தியமில்லை சாத்தியமில்லை என்று சத்தியம் டிவியிலே ஒருத்தர் கத்திக் கொண்டிருந்தார். அதை உணர்ந்து அப்பொழுது நாங்கள் டெல்லியில கடந்த டிசம்பர் 6 நடைபெற்ற பேரணி ஆர்ப்பாட்டம் முடிவெட்ட பொழுது தலைவருடன் சில தலைவர்கள் கலந்துரையாடிய பொழுது சில தலைவர்கள் கருத்து தெரிவித்தனர். ஐயா, நீங்கள் இவ்வளவு பெரிய நீண்ட போராட்டம் நடத்துகிறீர்களே, நம்முடைய சமுதாயத்தில் பிறந்த சில குட்டி தலைவர்கள் எல்லாம் சிறு சிறு வேறு வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார்களே, எங்களுக்கெல்லாம் வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அவருக்கெல்லாம் தலைவர் ஒரே ஒரு பதில் சொன்னார், அவர்கள் இன்று பேசலாம் ஆனால் என் வழிக்கு வந்தே தீர்வார்கள் என்று சொன்னார்கள். அந்த வழி வந்துவிட்டது. பட்டியல் வெளியேற்றத்தை பேசாத தேவேந்திர குல குட்டி தலைவர்கள் எவரும் இல்லை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி டாக்டர் ஐயா அவர்கள் எந்த வழி அளிக்கிறார்களோ அந்த வழிக்கு தேவேந்திர குல மக்கள் தயாராக இருக்கிறார்கள்.
அந்த வழியை இந்த நாட்டு மக்களும் ஆதரிப்பார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மதுரை விமான நிலையத்திற்கு தியாகி இமானுவேல் சேகரின் பெயரை தான் சூட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இல்லை என்றால் தமிழ்நாட்டில் புதிய தமிழகத்திற்கு ஒரு வரலாறு உண்டு. அதில் டாக்டர் ஐயா அவர்கள் சில நேரங்களில் போராட்டங்கள் அறிவிக்கும் பொழுது இந்த மாவட்ட இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நான் பந்து அறிவிக்கிறேன் என்று சொல்லுவார். பந்து என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை முறையில் அல்ல. பஸ்ஸு ஓடாது, காரு ஓடாது, ரயிலும் ஓடாது. எப்படி ரயிலும் ஓடாதுன்னா ரயிலை நாங்கள் மறிக்க மாட்டோம். ரயிலை டிரைவரை கடத்திட்டு போய் தான் வரலாறு புதிய தமிழகத்துக்கு இருக்குங்கிறத இந்த மத்திய மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி பல வரலாற்றுகளை நாங்கள் வன்முறைக்கு போக விரும்பவில்லை. இது வன்முறை இயக்கமும் அல்ல. ஆனால் வன்முறையை வன்முறையால் வேறறுப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரே தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஏனென்று சொன்னால் ஒரு சமூகத்துக்கான தலைவர் முதலமைச்சராக இருந்தார், ஆதரவான தலைவர். அவர் ஒருவருக்கு குரு பூஜைக்கு 7 கிலோ 8 கிலோ தங்கம் கொடுத்தார். ஆனால் அவராலேயே பேரிடமிடவில்லை. அந்த சமூகத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைவராக முதலமைச்சராக இருந்த பின்மணிப்பால் கூட மதுரை இம்மாநிலத்திற்கு அவர் சாதரணிக்கின்ற சமுதாயத்தின் பேரில் கூடிய சூட்டம் கூட முடியாது. ஆனால் இன்றைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ஒன்னால் முடியாது என்பதை டாக்டர் ஐயா மூலமாக எச்சரிக்கை கடமைப்பட்டுள்ளோம். இந்த உண்ணாவிரத போராட்டம் சமரசம் பேசுவதற்காக அல்ல. இந்த நாட்டை ஆளுகின்ற ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை விடுக்கும் விதமாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை மாவட்டத்தில் இமானுவேல் சேரன் அவர்களுக்கு மதுரை விமான நிலையத்துக்கு பெயர் சூட்ட வேண்டும் மத்திய மாநில அரசுகளை டாக்டர் ஐயா வலியுறுத்துறா. அவரோட நாங்கள் இருப்போம் என்று புதிய நம்மளை வச்சு நன்றி ஐயா. டாக்டர் ஐயா அவர்களை முதலில் வணங்கி இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மிகச்சிறப்பான உண்ணாவிரத போராட்டம் மதுரையிலே 2வது முறையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு வந்துள்ள அனைத்து உள்ளங்களுக்கும் நம் தேவேந்திர தொண்டங்களுக்கும் குறிப்பாக புதிய தமிழக கட்சியின் மாவட்ட மாநில ஒன்றிய நகர கிளைக்கழக தொண்டர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உண்ணாவிரத போராட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்பதை எனக்கு முன்னாலே பேசிய அனைத்து முன்னணி தலைவர்களும் வெகு சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். இதில் நான் பேசி நேரத்தை வீணாக்கவில்லை. நான் எந்த மேடையிலும் ஒரே ஒரு கருத்தை சொல்லுவேன். இந்த உண்ணாவிரத போராட்டம் எந்த அரசியல் கட்சியாலும் நடத்த முடியாத ஒன்று. மற்ற அரசியல் கட்சிகளுக்கு உண்ணாவிரத போராட்டம் என்றால் ஏதோ ஒரு நாள் வருவார்கள் போவார்கள், நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். கோட்டலுக்கும் கணத்துக்கும் வருவார்கள். அதுவும் நம் தலைவர் வாரத்திற்கு 30 நாள் போராட்டம் அறிவித்தாலும் பயந்தாமல் வருகின்ற ஒரே கூட்டம் புதிய தமிழகம் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எதிர்கட்சி தலைவர் சூனா சாமி எல்லா சாமிக்கும் சொல்றேன், எங்களுக்கு மோதாதீங்க. மதுரை விமான நிலையம் எந்த இடம் எங்களுக்கு சொந்தமானது? அது இமானுவேல் பேர் தான் வைக்கணும், வைக்க முடியும். வேற பேர் வச்சீங்கன்னா ஐயா வந்து மே மாதம் பொதுக்கூட்டம் அறிவிச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள மத்திய அரசோ மாநில அரசோ தேவேந்திர குல வேளாளர் பெயர் நீக்கும் பட்டியல் வெளியேற்றத்துக்கும் இந்த விமான நிலையத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கள் தலைவர் அங்கே அறிவித்தும் எந்தவித போராட்டத்திற்கும் புதிய தமிழகம் தயங்காது. குறிப்பாக சொல்கிறேன், இதுவரையில் நாங்கள் அகிம்சையாக போராடிவிட்டோம். எங்கள் தலைவர் காந்தியாக நடந்து கொண்டார். எங்கள் தலைவரை சுபாஷ் சந்திரபோஸ் மாதிரி ஆக்கி விடாதீர்கள். எங்களுக்கு கொடுக்கின்ற கடைசி எச்சரிக்கை உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை மாவட்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு.
டாக்டர் அன்பழகன். எல்லாம் அமைதியாக இருங்க, அடுத்தது நிறைவுரை இருக்குது, எல்லாம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு சார். அவர்களை கோவை உயரமாய் அழகாய் சுருட்டை துறையுடன் சிரித்த மூத்துடன் ஒருவரை என்று சந்தித்ததும் அன்றே எனது சமூக சிந்தனையை விட்டுவிட்டு விட்டேன். எனக்காக ஐயா சொல்வார், இந்த சமூகத்திற்காக ஐயா சொல்வார், அன்பழகன் முதலில் நிற்பான் என்பதை தவிர நான் எந்த உறுதியும் உங்களுக்கு சொல்வதற்கு இல்லை. ஐயா ஆணையிடுவார், நான் அவர் அடியே நிற்ப இந்த உறுதியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இந்த சமூகத்துக்கான சிந்தனையை மேலும் மேலும் ஐயா அவர்கள் பெற, சிந்தனையில் வலுப்பெற, சிந்தனையில் செழிக்க ஐயா அவர்கள் என்றும் சிறப்போடு வாழ வணங்கி விடைபெறுவதே. நன்றி, வணக்கம். உங்கள் சார்பாக, ஒட்டுமொத்த பெண்கள் சார்பாக, நம்முடைய மகளிர் சார்பாக இளம் பெற்று பெண்ணும் பெற்று ராஜேஸ்வரி இப்பொழுது நிறைவுரையாற்றுவதற்கு முன்பாக பேசுகிறார்.